பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை வேளையிலும் உங்களை நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்துங்களை வரவேற்கிறோம் இந்த நாளிலும் இந்த ஆராதனை ஆரம்பத்தில் முடிவு வரை கர்த்தர் நம்மை பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக இந்த ஆராதனைக்காய் நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கிறவர்களாகவும் தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாகவும் தேவனுடைய ஆராதனையை நாம் கூடி மனமகிழ்ச்சியோடு நாம் ஆராதிக்க தேவன் நம்மை வழிநடத்த நாம் எல்லோரும் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே ஆராதனை வழையிலும் ஐயா நாங்கள் இப்படியாய் கூடி ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்திற்காய் இந்த ஆண்டவரே சிலாக்கியத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆராதனையுடைய துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் சமூகம் உம்முடைய ஆண்டவர் அபிஷேகம் வல்லமை எங்களை ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாக எங்கள் துதிகளிலே பிரியப்படுகிற கர்த்தர் எங்கள் துதிகளிலே கர்த்தர் நீர்தாமே வாசமாக இருந்த ஆண்டு நீரே மகிமைப்படுவீராக துதிகன மகிமைகள் உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை வேளையிலும் நாம் கர்த்தரை பாடி ஆராதிப்போம் முதலாவது பாடலாக ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்ற பாடலை உற்சாகமாய் நாம் பாடுவோம் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு வெற்றியின் நாளாகவே படைத்திருக்கிறார் பாவத்தின் மீது வெற்றி சாபத்தின் மீது வெற்றி எல்லா சத்துருடைய கிரியைகள் மீது வெற்றி எடுக்க கர்த்தர் நம்மை உண்டாக்கியிருக்கிறார் அதனால் உற்சாகமாய் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இதில் அகமகிழ்வோம் அக்களிப்போம் என்று உற்சாகமாய் நாம் பாடுவோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று ஆக மகிழ்வோம் அல்லேலூயா பாடுவோம் இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா தோல்வியில்லை அல்லேலூயா வெற்றியுண்டு அல்லேலூயா தோல்வியில்லை அல்லேலூயா வெற்றியுண்டு எனக்கு உதவி இருக்கிறார் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் தோல்வி இல்லை எனக்கு அவர் படைத்த வெற்றியின் நாள் இது இதில் ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் உற்சாகமாய் இதில் ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமா குரல் ஒலிக்கட்டும் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றி பாடுவோம் தள்ளப்பட்ட
அக்களிப்போம் இதிலாக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இதிலாக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்றும் உள்ளது உமது பேரன்பு இன்று பரிசாற்றுவே தோல்வியில்லாத ஒரு நாளாய் படைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளையும் நமக்கு வெற்றியின் நாளாய் படைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நாம் தள்ளப்பட்டதை போல உணரலாம். வீட்டிலே, குடும்பத்திலே, ஒருவேளை வேலை ஸ்தலத்திலே அல்லது நம்முடைய பணி செய்கிற இடங்களிலே நாம் தள்ளப்பட்டதை போல உணரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று என்று. தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் ஒரு தள்ளப்பட்ட கல்லை போல உணர்ந்தாலும் தேவன் நம்மை வருங்காலங்களிலே மூளைக்கு தலைக்கல்லாய், தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி மூளைக்கு தலைக்கல்லா இருந்தாரோ அதே போல தேவன் நம்மையும் எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாய் நாம் இன்னொரு பாடலை பாடுவோம். தேவன் நமக்குள்ளே வரும்பொழுது, அவர் ஜீவ நதியாய் நமக்குள்ளே வரும்பொழுது நமக்குள்ளே அநேக மாற்றங்கள் ஏற்படுகிறது. அநேக காரியங்களை தேவன் நமக்குள்ளே செய்ய ஆரம்பிக்க போகிறார். நாம் விசுவாசமாய் பாடுவோம், நீ ஜீவ நதியை எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே என்ற பாடலை உற்சாகமாய் பாடுவோம். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே, மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கேளுங்க, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே, உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டு பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே கூப்பிடுவோமா, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, பலவீன பகுதி எல்லாம் என்னில் பலமாக மாறட்டுமே, பலவீன பகுதி எல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே, ஜீவநதியே செல்லட்டுமே.
आनंद उदाल पाड़ नाम पाड़ आनंद उदाल आनंद उदाल
மாளிகையிலே நான் ராப்பகலாய் அமர்ந்திருக்க வேண்டும் ஆண்டவரே என்று பாடலை ஆண்டவரே ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். அவருடைய மாளிகை என்பது நம்முடைய வீடை கூட குறிக்கிறது, நம்முடைய சபையை குறிக்கிறது. அவருடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதும் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் நமக்கு பலனாயிருப்பார். என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் ஆராதனை
பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காதிஸ் ஆராதனை உமக்கே பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காதிஸ் ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவாவே சீரும் ஆராதனை உமக்கே துதி உமக்கே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் இல்லாத எங்களால் ஒரு நாள் கூட வாழ முடியாது ஆண்டவரே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே உன்னதமானவரே நீர்தானே கடிவேலையில் புகலிடமே நெருக்கடிவே
ஸ்தோத்திரம் அப்பா இம்மட்டும் எங்களை தயவாய் காத்திட்ட தேவ கிருபை நீர் எங்கள் மேல் பாராட்டின உம்முடைய அளவில்லாத இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் நீர் பாராட்டுகிற தயவுகளுக்காய் மக்க நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் எங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஆண்டவரே அப்பா எங்கள் ரட்சிப்பின் ஆண்டவரே அப்பா ஆராதனையே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மக்கே நாங்கள் நன்றி பலிகளாய் நாங்கள் படைக்கிறோம் தொடர்ந்து நீரே மகிமைப்பட்டு நீரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக கிருபைகளாலே மூடிக்கொள்ளுங்க வழி நடத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் இன்றைக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 9:1-20 வசனங்கள் வரை கர்த்தாவே என் முழு இதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடரொண்டு அழிந்து போவார்கள் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடிக்கு குலைத்து போட்டீர் சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள் அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர் அவர்கள் பேரும் அவரோடு கூட ஒழிந்து போயிற்று கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் சியோனில் வாசமா இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளாய் அறிவியுங்கள் இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் பொழுது அவைகளை நினைக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே நான் உம்முடைய துதிகள் எல்லாம் சியோன் குமார்த்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் ஜாதிகள் தங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைவாய் வைத்த வலையிலே அவருடைய காலை அகப்பட்டு கொண்டது கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையினாலே சிக்கி கொண்டான் துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமையானவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவார்கள் ஜாதிகள் தங்களை மனுஷன் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாகும் கர்த்தாவே ஆமேன் கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இந்த வேளையிலே தேவனை ஆராதித்த நாம் அவருடைய வசனத்தை சங்கீத பகுதியிலே தியானித்த நாம் இந்த வேளையிலும் நம்முடைய சபையிலே சுகவீனமாக இருக்கிற ஒரு சிலருக்காய் நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இந்த வேளையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மத்தியிலும் வீடுகளிலோ குடும்பங்களிலோ அல்லது நீங்களோ உங்கள் உறவினர்கள் யார் சுகவீனமாக இருந்தாலும் இந்த வேளையில் நீங்கள் அவளை நினைவு கூறும்படியாகவும் சுகவீனப்பட்ட உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களிலே நீங்களுடைய வலது கைகளை வைத்துக்கும்படி நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது நீங்களும் நாங்களுமாய் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி கேட்கும் பொழுது தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்க அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் இந்த வழியில் நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல தகப்பனை இயேசுவின் நாமத்தினாலே இதோ இந்த வேளையிலும் சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வேளையிலே கர்த்தனை நினைவு கூறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வேளையிலும் ஆண்டவரே சபையிலே சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் நினைவு கூறுகிறோம் மகள் ஆண்டவரே ஷேரலுக்காய் ஜெபிக்கிறோம் இன்னுமாய் சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய சுகமாக்கிற வல்லமை கடந்து சென்று தொட்டு ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி நீங்கள் தாமே அற்புத சுகத்தாலும் சாட்சியாலும் கர்த்தனைங்க நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் வீடுகளிலோ அல்லது உறவிலோ சுகவீனமாக யார் இருந்தாலும் இந்த வேளையில் நம்முடைய சுகமாக்குகிற வல்லமை சுகவீனப்பட்டுகிற ஒவ்வொரு அவயவங்களிலும் கர்த்தனுடைய வல்லமை நீர் கட்டளையிட்டு இதாமே பூரண சுகத்தாலும் பெலத்தாலும் ஒரு இடைக்கட்டி இதாமே சாட்சிகளாக நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் வீடுகளிலும் குடும்பங்களிலும் ஒவ்வொரு தனிநபர்கள் மேலும் தெய்வீக பாதுகாப்பு தெய்வீக பிரசனம் தெய்வீக கிருபை தேவனுடைய சமாதானம் ஆளுகை செய்து வழி நடத்துவதாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாங்கள் எல்லா தீமைகள் மேலும் நாங்கள் ஜெயமெடுக்கிறோம் ஆண்டவர் எல்லா பலவீனங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ரத்தத்தினாலே நாங்கள் விடுதலையும் சுகத்தையும் சமாதானம் உரிமையாக்கி ஜெபிக்கிறோம் கர்த்தரின் சுகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்னா அல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிறோம் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வேளையிலே கர்த்தர் பிறந்த நாளையும் கொண்டாடுகிற திருமண நாளையும் கொண்டாடுகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற இரக்கமுள்ள நல்ல தகப்பனே இந்த நாளிலும் பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக
वाले कर्त नाले मुड़ी आंडवरे वर्षते नन्मये मुड़ी सूटग्रवर पद नाई पड़ कर्तर ना पिगड़े वावे इं पाई तुमण आंटे कर्तर और नन्मान और आंडा कतदे नन्मे वेकटे आस्वदिंग चबिक्रमेल क्रीडते कर्तर पूक आंडवर कृपाल समदाना आंडवर आशीर्वाद नन्मे वाय कर्त तृप्तिया चबिक्रम पिनेकोल कर्तर येसु क्रिस्त नाम अंबड़ा चबिक्रमावरे कर्त आशीर्वदी आयुष कृपय समदान सुखत कमी आंवर कृपय कटे वाली बड़ा पिता कुमार परस्तव नाम वाड़ी आशीर्वद जपिक्रा पिताे आमेन आमेन कर्त आस्वदिपार गॉड ब्लेस यू इन नालों नम्बे देस एल ने भयंकर नाम अवक्रोम इंडिया मुड़ वो पल इंडम अटवपोना मूं अले महत्व महत्व आयत पड़े पल इंडे वाट्सअप नमक अंद गवर्मेंट आडर अियो नाम पार्थर एल महत्व इन मूं अले मयतम विशेषम सिले कुीरो फोरटीन पिंद पिने पदना वयद पटकान बाधपी अमेरिका स्पेन इटली मूं ना ब्रेसिल तीव्र भयंकर तनिंदक இந்த மூன்றாவது அலை ஏறக்குறைய 98 நாட்கள் இதுடைய ஸ்பான் என்று சொல்லி இது ஜூலை மாதத்திலே துவங்கி இது ஆகஸ்ட் மாதம் வரைக்குமாக இந்த உபத்திரவம் இருக்கும் என்று அநேகர் கணிக்கிறார்கள் கர்த்தருடைய கிருபை நம்முடைய நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இதுவரைக்கும் காத்து வந்த தேவனுடைய கிருபை தொடர்ந்து நம்மை காத்து நடத்தும்படியாக விசேஷமாய் மறுபடியும் சொல்கிறேன் விசேஷமாய் பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காய் அதிக ஜெபத்திலும் பிள்ளைகளை ஜெபிக்கிறவர்களாகவும் பிள்ளைகள் தங்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாக பிள்ளைகள் தங்களுடைய ஆத்துமாவுக்காய் பாரப்பட்டு தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகும்படியாகவும் பிள்ளைகளை மிகவும் கவனமாய் பெற்றோர்கள் காத்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் முந்தி அறிவிக்கிறோம் கடந்த வாரத்திலே கூட ஒரு சில மருத்துவர்கள் நான் பேசும் பொழுது அவர்கள் சொன்ன அறிவுரையை நான் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் பாஸ்டர் ப்ளீஸ் உங்கள் சர்ச்சில் இன்ஃபார்ம் பண்ணுங்க என்று சொன்னதனாலே நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மூன்றாம் அலையினுடைய கோரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பயங்கரமாக மரணத்தின் சத்தங்கள் கேட்கப்பட போகிறது ராமாவிலே ஒரு சத்தத்தை கேட்டேன் ராகேல் தன் பிள்ளைகளுக்காய் அழுது புலம்புவது போல ஒரு சத்தம் ஒரு கூக்குரல் என்று வேதம் சொல்லுகிறபடியாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாமல் பயங்கரமாய் கதறி அழுகிற ஒரு நேரத்திற்கு நேராக இந்த தேசம் இப்பொழுது கடந்து வந்திருக்கிறது அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே பார்வோனுடைய பிடியிலே தங்களுடைய பிள்ளைகளுடைய உயிருக்காய் தேவனிடத்திலே கதறினார்களோ இன்றைக்கு இந்த வாதையிட்டு தேவன் நம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும்படியாக தீமை விக்கினம் வருவதற்கு முன்பதாகவே பெற்றோர்களும் பிள்ளைகளுமாய் உங்கள் குடும்பங்களுக்காய் பாரப்பட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக சுகபலனுக்காக பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்களுக்காகவும் பிள்ளைகள் தங்களுடைய சுகத்திற்காய் பலனுக்காய் ஆயுசுக்காய் பிள்ளைகள் ஜெபிக்க ஒரு நிலைமைக்கு இப்பொழுது வந்திருக்கிறோம் ஆகையால் பெற்றோர்கள் அசட்டையாக இருந்து விடாதீர்கள் இதை பார்க்கிற சிறு பிள்ளைகளும் விளையாட்டுத்தனமாக இருந்து விடாதிருங்க பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை தயவாக கவனமாக வீட்டுக்குள்ளேயே வைத்து நீங்கள் நடத்தும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் அந்த மருத்துவர் சொன்னதே அவங்களோட நான் பகிர்ந்து கொள்ளேன் இதோட சொந்த கணிப்பு அல்ல இது ஒரு மருத்துவனுடைய கணிப்பாக இருக்கிறது இந்த முறை பிள்ளைகள் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட நேரத்திலிருந்து 3 8 மணி நேரத்திற்குள்ளாக உயிர் இழக்க நேரிடும் ஒரு பிள்ளைக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் 3 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரத்திற்குள்ளாக மரணமே அந்த சிறு பிள்ளைக்கு நேரிடத்தக்கதான மூன்றாவது கட்ட இந்த கொரோனாவுடைய வீரியம் மிக மிக பயங்கரமாகவும் அதிர்ச்சி தர வைக்கிறதாக இருக்கிறது என்று மருத்துவர்கள் கணித்திருக்கிறார்கள் ஆகையால் சிறு பிள்ளைகள் தயவாக வெளியே போகிறதை தவிர்த்து கொள்ளுங்க விளையாடுகிறது வெளியே போகிறதை தவிர்த்து கொள்ளுங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து சிறு பிள்ளைகள் நடந்து கொள்ளுங்க வீட்டுக்குள் தங்கியிருங்க சுகமாய் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க பெற்றோர்கள் கவனமாய் பிள்ளைகள் மேல் கண்ணும் கருத்துமாய் இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்
டாக்டர் சொன்னதுகளோட நான் சொல்லுகிறேன், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் குறைந்தபட்சம் 200 சிறு பிள்ளைகளை அனுமதிக்கத்தக்கதாக 200,000 மருத்துவமனைகள் இன்றைக்கு தமிழகம் முழுவதுமாய் 200,000 மருத்துவமனைகளிலே 200 பிள்ளைகள் என்று தலா என்ற கணக்கில் வைக்கும் பொழுது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 40,000,000+ மேற்பட்ட பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். 40,000,000 பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய மரணம் 400,000+ இருக்கும் என்ற ஒரு கணிப்பு இருக்கிறது. மிக பயங்கரமான ஒரு நேரம் தமிழகத்திற்கு வந்திருக்கிறது, இந்தியாவிற்கு வந்திருக்கிறது. 400,000 பிள்ளைகளுடைய மரணத்தை இன்றைக்கு மருத்துவர்கள் கணித்திருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கதறி ஜெபிக்கிற ஒரு நேரத்திற்கு வந்திருக்கிறோம். பெற்றோர்களாய் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும், சபை விசுவாச மக்கள் உறவினருடைய பிள்ளைகளுக்காக, நம்மை தெரிந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கிற சிறு பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி பெற்றோர்கள் நாம் கதறி ஜெபிக்கவும். சிறு பிள்ளைகள் நீங்கள், உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக, உங்கள் சகோதர சகோதர உறவின் முறையின் பிள்ளைகளுக்காக, உங்கள் கல்லூரி பள்ளி மாணவர்களுடைய சிநேகிதர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஒரு நேரத்தில் வந்திருக்கிறீங்க. ஜெபிக்கிறவன் இல்லையே, விண்ணப்பிக்கிறவன் இல்லையே என்று தேவன் ஆச்சரியப்பட்டார் என்ற வேதம் சொல்லுகிறபடி தேவன் நம்மை ஜெபிக்க இல்லை என்று ஆச்சரியப்படாதபடிக்கு ஜெபிக்கிறோம் என்று சொல்லி தேவன் மகிழத்தக்கதாகவும், இந்த வாதையை ஜெபத்தினாலும் தேவனுடைய கிருபையினாலும் நாம் ஜெயிக்க ஒவ்வொருவரும் அதிகமாய் நீங்கள் ஜெபத்தோடு காணப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாக இந்த வேளையில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் பெற்றோர்கள் இந்த வேளையில் உங்களுடைய பிள்ளைகள் மேல் கைகளை வைங்க. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் மேல் கைகளை வைங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் எங்களோடு இணைந்து கொண்டு நீங்களும் அங்கே ஜெபத்திலே தரித்திருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சர்வ வல்லமையும் இரக்கம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் ஐயா எங்கள் சபை பிள்ளைகள், எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள், எங்களுடைய உறவின் முறையில் இருக்கிற பிள்ளைகள், எங்களுக்கு தெரிந்த எல்லா சிறு பிள்ளைகள் மேலும் இந்த வருஷம் 1ஆம் தேதி சபையிலே கொடுத்த தீர்க்க தரிசனத்தை போல இந்த ஆண்டு அநேக சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பயங்கரம் என்று சொல்லியும், ஆகிலும் கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளை வேலி அடைக்கும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியாகவே ஐயா இந்த வருஷத்திலே தீர்க்க தரிசனமாய் நீர் சபைக்கு கொடுத்த வார்த்தை நாங்கள் உரிமையாக்கி ஆண்டவரே சபை பிள்ளைகள் தேவ பிள்ளைகளை தேவனுடைய கரம் வேலி அடைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் அப்பா பெற்றோர்களாகிய நாங்கள் ஆண்டவரே அதிக ஜெபத்தோடு, அதிக கவனத்தோடு ஆண்டவரே, அதிக ஆண்டவரே ஞானத்தோடும் பொறுமையோடும் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நடத்த தேவையான கிருபையை பெற்றோர்களாகி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்கள் பிள்ளைகளிடத்திலே மிகவும் ஜெபத்தோடும் பிள்ளைகளை ஆண்டவரே தேவனிடத்திலே ஆண்டவரே எப்பொழுதும் ஒப்புவித்தவர்களாய் தேவனுக்கு பிரியமான விதத்திலே பிள்ளைகளை நடத்தவும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களோ எங்கள் அக்கிரமங்களோ எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே வராதபடிக்கு ஒரு விசையாய் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் வேலி அடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ இன்று ஒரு நாள் மாத்திரமல்ல, இன்று இந்த 3 மாதங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, இன்னும் அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிற பெற்றோர்களாய் எங்கள் பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காய், சுகத்திற்காய், ஆயுசுக்காய், நன்மைக்காய், ஜீவனுக்காய், எதிர்காலத்திற்காய் நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யுங்க ஐயா. மருத்துவர்கள் கணித்திருக்கிறாங்க ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே 3-8 மணி நேரத்திற்குள்ளாக உயிரை மாய்க்கக்கூடிய அளவிற்கு இந்த கொரோனாவுடைய வீரியம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் ஜீவனை கொடுக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வேலி அடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுடைய மரணங்கள் நேரிடாதபடிக்கு கர்த்தரை இரக்கம் பாராட்டுவீராக. இந்த சங்கார தூதருடைய கரத்தை கர்த்தர் நீங்க முறியடித்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வாதையை நிறுத்தினார் எழுதப்பட்டபடி நீங்க தாமே அப்பா நிறுத்தி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகினும் ஆண்டவரே எகிப்தினுடைய எல்லைகள் எங்கும் கூக்குரல் கேட்கப்பட்டது, இஸ்ரவேலின் எல்லைகள் எங்கோ சமாதானம் எழுதப்பட்டபடி ஆண்டவரே அப்படியாக கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் மேல் தெய்வீக பாதுகாப்பு விசேஷ பாதுகாப்பு தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறு பிள்ளைகளும் கவனத்தோடு ஆண்டவரே அப்பா தன் அடக்கத்தோடு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடந்து கொள்ளவும் ஆண்டவரே. அப்பா வெளிகளை எந்த பிள்ளைகள் வெளியே போய் கொண்டிருக்காதபடிக்கு பிள்ளைகள் எல்லாரும் கவனமாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. விசேஷமாய் இந்த 3ஆம் அலையை சந்திக்க மருத்துவர்களுக்கும் ஏற்ற ஞானமும் இல்லை, அதற்கு என்ன மருந்துகள் கொடுப்பதென்று அவர்களுக்கும் தெரியவில்லை, பல இடங்களில் என்ன செய்வதென்றே தெரியாத சூழ்நிலையா கர்த்தர் நீங்கள் தான் எல்லாவற்றுக்கும் ஆலோசனையும் நீலே ஞானமும் நீரே பதிலுமாக இருந்து நீரே பிள்ளைகள் எல்லாரையும் காத்து வழி நடத்தும்படியா உங்களுடைய ரத்தத்தினாலே வேலியடைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரியோர் சிறியோர் முதியோர் வாலிபர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கிருபை காத்து வழி நடத்தும்படியாக மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தாமே நம்முடைய பிள்ளைகளையும் தொடர்ந்து காக்கும்படியாக நாம் எல்லோரும் ஜெபத்தோடு நம்முடைய பிள்ளைகளுக்காய் தினமும் குடும்பங்களாய் ஜெபிக்க, குடும்ப ஜெபத்திலே மற்றவர்கள் நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்க கவனமாய் நடந்து கொள்ள தேவன் உதவி செய்வாராக. கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமங்கப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த
ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற மகா இரக்கமும் கிருபையும் நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திலும் ஐயா உம்முடைய வார்த்தையினாலே கர்த்தரங்களோடு இடைப்படுவீராக. உமக்கு பேச ஒரு கழுதை போதும் கர்த்தர். நீங்கள் தாமே எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களை நல்ல நிலங்களாய் ஆண்டவரே. விதைக்கப்படுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் 60, 100 பலன் பெறத்தக்கதாக எங்கள் இருதயங்களை பண்படுத்தி வேலியடைத்து தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அன்று விதைக்கப்பட அது 100 பலன் தர எங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் பேசுவோமக்கு ஒரு கழுதை போதும். அடியனை மறைத்து தேவ ஆண்டு வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கடந்து செல்லுகிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தினுடைய ஆதார வசனமாக நாம் எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 3:9 நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஹலேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்படுகிற வசனத்தினுடைய ஆதாரம் என்னவென்று பார்த்தால், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஹலேலூயா. நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறது எதற்கென்று சொன்னால், நம்மை ரட்சித்து அவருடைய நித்திய வாழ்வுக்குள்ளாய் கொண்டு போய் சேர்க்கிறது மாத்திரமல்ல, இந்த பூமியிலும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள தேவன் நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாய் நாம் இருக்கவும், அந்த ஆசீர்வாதத்தை பெற நாம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதியுங்கள். ஹலேலூயா. இங்கே ஆண்டவர் வேதத்தில் இந்த ஆசீர்வதியுங்கள் என்ற வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது, நாம் ஆதியாகமும் 12:3 நாம் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமும் 12:3 நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். ஹலேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை எப்படி வைத்திருக்கிறார்னா, மற்றவர்கள் ஆபிரகாமை ஆசீர்வதித்தால் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். மற்றவர்கள் ஆபிரகாமை சபித்தால் தேவன் அவர்களை சபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இந்த ஆபிரகாம் மேலே ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு பாக்கியம் வந்து தங்குகிறது. அவனை யார் சபிக்கிறார்களோ கர்த்தர் அவரை சபிப்பார். ஆபிரகாமை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதனுடைய ஆழம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளை யார் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த 1 பேதுரு 3:9 வசனத்திலே, நீங்கள் தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டுள்ள என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஆதியாகமும் 12:3 கேட்ட உடனே ஆபிரகாமுக்கு ஒன்று புரிந்துவிட்டது. ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆபிரகாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள நான்லாம் ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாரு. அப்போ அதற்கு நேரடியான அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக நம்முடைய மடியிலே திரும்ப வருகிறது. நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அநேக நேரத்தில் நம்ம எப்படி வாசித்துடுறோன்னா, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படி வேதம் சொல்லலை. உன்னை யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா, இன்றைக்கு மற்றவர்கள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்களா அல்லது நம்மை சபிக்கிறார்களா,
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மற்றவர் நம்மளை பார்த்த உடனே நீ நல்லா இருக்கணும் நீ ஆசீர்வாதமா இருப்ப God bless you அப்படி நம்மளை சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்தால் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் அப்பொழுது மற்றவர்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுதுதான் நாம் ஆசீர்வாதத்தை பெற அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் நாம் we are not called just to give a blessing we are being ordained to receive a blessing gander sugar but contrary wise blessing knowing that ye are called that you should inherit a blessing நீங்க ஆசீர்வாதத்தை பெறிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க அப்படி அதுடைய கருப்பொருள் என்னவென்று சொன்னால் மற்றவர்கள் மனம் நிறைந்து ஆசீர்வதிக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்வு அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் தெரியுமா எல்லாரும் என்ன bless பண்ணணும் எல்லாரும் என்ன ஆசீர்வதிக்கணும் நல்ல விஷயம் நல்ல எதிர்பார்ப்பு அது எப்பொழுது கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க தகுதி பெற்றவர்கள் என்று எப்பொழுது என்று சொன்னால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் இருக்க வேண்டும் ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்தில் அநேக காரியங்களை பார்த்துருக்கிறோம் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார் நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் இனஜந்த பந்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்று சொல்லி அழைக்கிறார் உலகத்தினுடைய பலவிதமான ஆசபாசங்களிலே கட்டப்பட்டிருந்த மனுஷன் ஆபிரகாம் தன் தகப்பன் சகோதரன் உறவு குடும்பம் சொத்து ஆஸ்தி அந்தஸ்து என்று சொல்லி அநேகவற்றிலே கட்டப்பட்டிருந்த மனுஷன் ஆபிரகாம் அந்த கட்டப்பட்டிருந்த மனுஷனாகிய ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார் அவை எல்லாவற்றையும் விட்டு வெளியே எனக்கென்று புறப்பட்டு வா என்று சொல்லி இதே போலதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் உலகம் குடும்பம் உறவு ஆச பாசம் உலக சிநேகிதங்கள் பணம் பொருள் சகலன் நன்மைகள் மத்தியிலே கர்த்தர் நம்மை வைத்திருந்தாலும் ஒரு காலகட்டம் வரும் பொழுது ரட்சிப்பை நமக்கு கொடுப்பதற்காகவே கர்த்தர் நம்மை வெளியே அழைத்து வருகிறவராய் இருக்கிறார் ஆபிரகாமை கர்த்தர் வெளியே வா என்று 12 அதிகாரத்தில் அழைக்கும் பொழுது ஆபிரகாம் செல்வ சீமானாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு செல்வ சீமானாய் சகல ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்களோடு இருந்த மனுஷனுக்கு வேறு என்ன ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் சற்று சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது ஆபிரகாம் ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம் ஆண்டவரே எனக்கு என்ன குறை இருக்கிறது என்று நீர் என்னை அழைக்கிறீர் இந்த வார்த்தை ஆபிரகாம் கேட்கவே இல்லைங்க ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியும் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் விட வேறு ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்து கொள்றதுக்காக என்னை ஆண்டவர் கூப்பிடுறார் நீங்கள் இந்த உலகத்திலே பிறந்த நாள் முதல் நீங்கள் ரட்சிப்பை அடைகிற நாள் வரைக்கும் உலகத்திலே பெற்றோர்களிலே குடும்பத்திலே வாழ்விலே நாம் உழைத்து பிழைத்து சேர்த்து சம்பாதித்த சகல ஆசீர்வாதங்களை பார்க்கலாம் தேவனுடைய வார்த்தை என்றைக்கு நம்மிடத்திலே வந்து நம்மை வெளியே வா என்று அழைக்கிறதோ அன்றைக்குத்தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவள் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு ரட்சிப்பாய் வைத்திருக்கிறார் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல இந்த உலகம் கொடுக்க முடியாத தேவனே கொடுக்கிற ஒரு ஈவாக கிருபையினால் நமக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது ஆபிரகாமை கர்த்தர் அதுவரைக்கும் ஆசீர்வாதமாய்தான் வைத்திருந்தார் ஆனால் அவனை ஆசீர்வதிக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் ஆபிரகாம் மாற வேண்டும் என்று சொன்னால் முதல் அவனுக்குள்ளிருந்த அவனுடைய பாரம்பரியம் அவன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அவன் தன் தகப்பன் வீட்டில் இருந்து அனுபவித்த சகல மேன்மைகளை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தையின் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற அந்த இருதயத்திற்கேற்ற ஒரு ஆசீர்வாதம் தான் அந்த சகல ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் மேன்மையான ஆசீர்வாதம் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே தேவ ஜனமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தின் ஆஸ்தி சம்பத்து ஐஸ்வர்யம் பிதாக்கள் முற்பிதாக்கள் சேர்த்து வைத்த பணம் பொருள் இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தையின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு இருதயமும் ஒரு பயமும் ஒரு பக்தியும் கீழ்ப்படிதலும் ஆபிரகாமை போல் நமக்குள் பிறக்கும் என்று சொன்னால் அன்றைக்கு கர்த்தர் சொன்ன நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உனக்குள் பூமியின் ஆஸ்திகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்
उन्ने आशीर्वदिक्रवळे नान आशीर्वदिप्पेन एंड चोल्ने आशीर्वादंगळे सुदंदरित्तुकोळ्ळुगिर बाक्यत्तै नाम अडैय मुडियुम इदैदान भक्तनागिय दावीद एळुगिरार उम्मुडैय सकल मेन्मै प्रस्तावत्तै पार्क्किलुम उम्मुडैय वार्त्तैयै नीर महिमैप्पडुत्तिरुक्कीर अबव ऑल द ग्लोरीज यू हैव ऑनर्ड योर वर्ड अवरुडैय वार्त्तैयिल दांगा एल्ला आशीर्वादमुम इरुक्किरदु सकलवत्तैयुम वार्त्तैयिनाले उंडु पण्णिन कर्त्तर इरुळिलिरुंदु वेळिच्चत्तै अळै सत्तमान नमक आशीर्वाद सुंदरिक कृपया नमक वन इो अ नाम पार्क वेंडुम आशीर्वाद सुंदरिक अड़क पटवे अरी आशीर्वदी ஆபிரகாம் பாருங்க அவரை வெளியே கூட்ட உடனே அவர் தனியாய் வர வேண்டியவர் அவரும் சாராளும் அவனுக்கு உண்டான வேலைக்காரர்களும் தன்னுடைய ஆஸ்திகளோடு வெளியே புறப்பட்டு வருகிறார் ஆனால் கூடவே அதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அவருடைய சகோதரன் தேராகனுடைய மகனாகிய லோத்தும் அவரோடு பிரயாணிக்க துவங்குகிறார் இது நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான் கர்த்தர் ஆபிரகாமை விசேஷமாய் அழைக்கும் பொழுது அவனோடு கூட ஒட்டுண்ணியை போல வருகிறவன் தான் இந்த லோத் இந்த லோத்து ஆபிரகாமை பார்க்கிறார் இவர் எங்கேயோ புறப்படுகிறார் எதையோ கர்த்தர் இவருக்கு சொல்லியிருக்கிறதாக சொல்லி இவர் வெளியே வந்திருக்கிறார் இவர் சொல்லுகிற கர்த்தர் யார் இவர் எங்கே போக போகிறார் இருக்கிற ஆஸ்தி சம்பத்திற்கே இங்கே பிள்ளை செல்வம் இல்லை அப்பொழுதே ஆபிரகாம் ஒரு திருமணமான ஒரு 75 வயது முடிந்த ஒரு மனிதன் இந்த 75 வயதில் இந்த மனிதன் எங்கேயாவது கடந்து சென்று வழியில் சட்டுப்புடன் செத்துக்கிட்டு போயிட்டார்னா இந்த சொத்து ஆஸ்தி எல்லாம் காப்பாற்றுறதுக்காவது ஒருத்தர் வேணும்னு சொல்லி தான் லோத் என்ன பண்ணுகிறார் பிள்ளை இல்லாத ஆபிரகாம் கூடவே ஒரு பிள்ளையை போலவே கடந்து வருகிறார் ஏனாருடைய மூத்த அண்ணன் தேராகு மரித்து போகிறான் அந்த மரித்து போன அண்ணனுடைய பிள்ளையை தன் பிள்ளையை போல அந்த வீட்டுக்குள்ளே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இது போக அவருக்கு எல்லாவற்றுக்கும் உதவியாக எலியேசர் என்ற அவருடைய வீட்டிலே ஒரு உண்மை உத்தமம் உள்ள ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் இங்க லோத்துக்கும் எலியேசருக்கும் என்ன கேள்வினா எங்க போறார் நம்ம எஜமான் எதற்காக போகிறார் நம்ம எஜமான் நம்மளுடைய சித்தப்பா எங்க போகிறார் ஏன் போகிறார் என்னவற்றை சுதந்தரிக்க போகிறார் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே ரட்சிக்கப்பட்ட நமக்கு மாத்திரம்தான் ரட்சிப்பு வெளியேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம் என்று தெரியும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை உலகம் உலகத்தினுடைய சிற்றின்பம் உலகத்தினுடைய ஆசபாசம் உலகத்தின் செல்வம் மயக்கத்திலிருந்து நம்மை வெளியே அழைத்து நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு போகும் பொழுது நம்மோடு சில உட்டுணிகளை போல லோத்துகள் வருவார்கள் அல்லது நம்மளோடு கூட இருக்கிற ஒரு சில நம்மை எப்பொழுதுமே ஒரு கேள்வியோடு பார்த்து கொண்டிருப்பாங்க எங்க போறாங்க என்று சொல்லி என்னுடைய குடும்பத்தில் கூட என்னுடைய தகப்பனாரை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுதும் என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுதும் எங்களை பார்த்து அநேகருடைய உறவின் முறையார் பலர் சொன்ன காரியம் என்னத்துக்காக நீங்க இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி போறீங்க எங்களுக்கு ஒண்ணு மட்டும் தெரியுங்க அவர் அழை சத்தத்தை பார்க்கிலும் மேன்மையும் மகிமையும் செல்வமும் செழிப்பும் ஆசீர்வாதமும் நன்மையும் வேறு எதிலும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டபடியால் தேவனுடைய மிகுந்த தயவுள்ள கிருபை எங்களை அவரை பின் செல்ல எங்களுக்கு தேவன் அந்த கிருபையை கொடுத்தார் அதே போல இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் உலகத்தினுடைய காரியங்களை விட்டு விடுபட்டு வெளியே வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை உற்று பார்க்கிற சில லோத்துக்கள் உங்களோடு ஒட்டுண்ணிகளைப் போல சேர்ந்து வந்து உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதாவது தவறுமா இல்லை அந்த ஆசீர்வாதத்திலே ஒரு பங்கை எப்படியாவது சுதந்திரித்துக் கொள்ளலாமா என்று தேடுகிற லோத்துக்களை போல சிலர் கூட வருவாங்க ஆனால் ஆண்டவர் சொல்றாரு யார் வந்தாலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டார் ஆனால் ஆபிரகாம் கூட வந்த எல்லாரையும் கூப்பிட்டு வர ஆண்டவர் பார்க்குறாரு இவ்வளோ ஒரு தான் பெறப்போகிற அந்த நன்மையிலே மற்றவர்களுக்கும் ஒரு பங்களிப்போம் என்ற இருதயத்தோடு ஆபிரகாம் அந்த சுத்த இருதயத்தோட தன்னோடு கூட வந்த எல்லோரையும் சேர்த்து கொண்டதை போல நாமும் உடன் சுதந்திரவாளிகளாய் தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளே நம்மோடு கூட நம்மை சந்தேகத்தோடோ அல்லது நம்மை கேலி செய்கிறவர்களோ அல்லது என்னதான் நடக்குதுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை உட்டு பார்க்குற எல்லாரையும் தேவனுடைய மகிமையை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் நாம் அவர்களை ஆசீர்வாதத்திற்குள் நடத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஆசீர்வாதம் என்று சொன்னால் பணமோ பொருளோ மாத்திரமல்ல நித்திய ஜீவனை பெற நாம் தகுதியாய் நாம் வாழ வேண்டும் இங்கே தேவன் இந்த வசனத்தை சொல்கிறார் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டது என்று அறிந்து மற்றவர்களை ஆசீர்வதிங்க ஆபிரகாம் நான் ஆசீர்வதிக்கப்படணும் என்று நினைச்சதை விட என்
ஆசீர்வதிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கு வரும். என்ன ஆசீர்வதிக்கிறதுனால அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி அநேகரை கர்த்தர் ஆபிரகாமோடு கூட அனுப்பி வைக்கிறார். ஆபிரகாம் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஒரு உபத்திரம் வந்தது. அவர் எகிப்தில் போகிறார், அபிமலேக்கருடைய மனைவியை களவாய் கொண்டு போக நினைக்கிறார். அவர் மனைவி போன பின்பு ஆபிரகாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்புறம் ஆண்டவர் சொப்பனத்தில் பேசி அபிமலேக்கருடைய வீட்டாரின் கர்த்தர் வாதினாலே சிக்ஷித்து அவனையும் அவனுடைய மனைவியோடு கூட பல ஆஸ்திகளையும் கொடுத்து வேலைக்காரர்களும் கொடுத்து அனுப்பி தீமை செய்தவர்களும் வந்து ஆசீர்வாதங்களோடு ஆபிரகாமை பணிந்து வணங்கி ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற ஒரு அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாருக்குமே தீமை செய்ய நினைக்காத ஒரு மனுஷன் ஆபிரகாமுங்க. அதனால தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவனாகவும் ஆசீர்வாதத்தின் ஒரு ஊற்றாகவும் அவனை யார் ஆசீர்வதித்தாலும் அதற்கு உடனே மறுபடியும் ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுக்கத்தக்கதாய் கர்த்தரே ஆபிரகாமுக்காக ஆசீர்வதிக்கிறவராக இருந்தார். ஆபிரகாம் ரெண்டு செஞ்சிருக்கலாம், தீமை செஞ்சவங்களுக்கு தீமை செய்யணும். அபிமலேக்கு அவனுடைய மனைவியை களவாய் கொண்டு போன உடனே அபிமலேக்கினுடைய மனைவியை இவன் களவு கொண்டு வந்து நினைத்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் அதை செய்யவில்லை. லோத்து இவனோடு கூட ஒட்டுணியை போல வந்தாலும் லோத்து கேட்கும் பொழுது நீ கண்காணும் இடமெல்லாம் நீ நன்மையானதை உனக்கு எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லாமல் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை லோத்து கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யலை. முதல் நீ எடுத்துக்கொள் லோத்து, கர்த்தர் எனக்கு நன்மையை கொடுப்பார் என்று சொல்லி லோத்தினுடைய இருதயம் மகிழ்ந்து அவன் திரும்ப பார்த்து யாரை ஆசிர் அனுபவிக்க போற பொருளை அவன் ஆசீர்வாதமாய் கருதவில்லை. இன்றைக்கு குடும்பங்களிலே வீடுகளில் இருக்கிற நீங்களும் நானும் வீடுகளிலே நம்மளோடு கூட குடும்பங்களில் இருக்கிற மனிதர்களுடைய மனம் மகிழ்ந்து கூறுகிற ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதமாய் பார்க்கிறோமா, அல்லது அந்த மனிதர்களிடத்தில் இருக்கிற பொருளை பணத்தை அவரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மையை அனுபவித்து அதை ஆசீர்வாதமாய் நினைக்கிறோமா? மனமா பணமா, ஜனமா பணமா, எது உங்களுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை கர்த்தர் இருதயங்களை காண்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஜனங்களையும் நல்ல குணங்களையும் நீங்கள் நேசித்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் பொருளையும் பணத்தையும் ஆசீர்வாதத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களுக்குத்தான் ஆசீர்வாதம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதைப் போல இன்றைக்கு நீங்களும் நானும் மற்றவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கத்தக்க அளவுக்கு நம்முடைய வாழ்வு இருக்கிறதா, இல்லை மற்றவருடைய ஆசீர்வாதத்தை அபகரிக்கலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நீங்கள் பொருளாசை அற்றவர்களாய் இருக்கிறவைகள் போதும் என்று நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. தொடர்ந்து இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 3 முதல் வசனம், அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்தீர்கள். இந்த வசனம் நேரடியாக யார் பக்கம் வருதுன்னா முதல் குடும்பத்திற்கு நேராய் வருகிறது. ஏன்னா இன்னைக்கு குடும்பத்தில் தான் எல்லாரும் எந்த மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னா தீமைக்கு தீமை, உதாசீனத்துக்கு உதாசீனம். அவர் என்னை மதிக்கலை, நான் அவரை மதிக்கலை, அவள் என்னை மதிக்கலை, நான் அவளை மதிக்கலை. இன்றைக்கு குடும்பத்தில் இன்றைக்கு இந்த உதாசீனம் பெருகி கொண்டிருக்கிறது, இந்த அவமானம் நிந்தை பெருகி கொண்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு ஆண்டவர் குடும்பத்துக்கு நேராய் வந்து சொல்கிறார், முதலாவது மனைவிகளே நீங்கள் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிக்கு ஒரே கட்டளை கர்த்தர் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கறது, கீழ்ப்படிதல், அவ்வளோதான். புருஷன் சொன்னார்னா அதற்கு மேலே எந்த மறுபரிசீலனைகள் வேண்டாம். இன்றைக்கு மனைவிகளை பார்த்தீங்கன்னா கர்த்தர் வேதத்தில் அழகாக சொல்கிறார், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இன்றைக்கு குடும்பத்தை கற்ற பொறுப்பு மனைவிடத்தில் தான் இருக்கிறது. ஒரு குடும்பத்தை, ஒரு வீட்டை, ஒரு உறவை கர்த்தர் கொடுக்கிற காரியங்களை வைத்து ஒன்றை படைக்கிற ஒரு ஆற்றலை கர்த்தர் மனைவியிடத்திலே கொடுத்துருக்கிறார். இந்த படைப்பின் ஆற்றல் பெண்களிடத்திலே மனைவிகளிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவங்க நினைக்கிறத இவங்க சாதிக்கணும், இவங்க மனதிலே வைத்திருக்கிறதெல்லாம் இவங்க நிறைவேற்ற வேண்டும், நான் சொல்கிறபடி நடக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், நீ சொல்கிறபடி நடக்கணும்னு நினச்சின்னா நீ கட்ட மாட்டேன், நீ இடிக்க போகிற. புத்தி இல்லாதவளோ தங் சொந்த கையினாலே இடித்து போடுகிறவளாக இருக்கிறாள். சொந்த புத்தியை வச்சு செய்யணும்னு நினைக்கிற மனைவிங்க தன் சுய புத்தியின் மேல் நின்று கணவனுக்கு மேலாக போய் கணவனையே தன் வசப்படுத்த நினைக்கிற மனைவிகளுக்கெல்லாம் கர்த்தர் சொல்றது, நீ இடிக்காத கட்டு. நீ கட்டணும்னா முதல் ஒன்று செய், கீழ்ப்படி. சாந்தமும் மனத்தாழ்மையும் எளிமையும் உள்ள குணசாலியான ஸ்திரீயே கர்த்தரால் புகழப்படுகிறாள்.
वसन अलग वासी वासी उष माने पात कर्तार उषन कीपड़ी इनकी अनेक माने और पाती तंगच वीटकार अका वीटकार करेक्टा इले अ रोम नं करेक्टा इले तंगी नल्कन तवर्तम पुरुषन स्थान इवें मतवल निकवि अन्न वी कीपड़ पुरुषन कीपड़ा अपा रोम कीपड़वा अन्न कीपड़वा पुरुषन कीपड़ा कर्त सुर उगपन उन् सहोद उन् सहोद उन् उ यार तल तूक आड़ो नहीं कटले इटिक्र नहीं कटले इले उन्षन तवर्तन कनम मर्याद भय भक्त नहीं काम वे या बुद्धि स्त्री अल कई कटग्रवल नहीं कटवें मुदल कार्यम उन कोषन नयत कीपड़ा कटो मुदल कीपड़ोड़ नहीं कट आरमी कर्तर सुलुग्रा वासी आंटे बोधने आदाय पड़ मुड़ी मनवी कर्तर सुल वार्ते नहींो पड़ी उषन आदाय पड़नों उषन वो साण आदाय नीसाम बोधने रोम पुरुषन के अड्वस् पड़े आलोचा नहीं कीपड़ अमदाले उषन आदाय पड़ मुड़ी मनवी की और एण पुरुष एला ना सुबह केकनो अभी मोदल नहीं पुरुष सुबह एला कीपड़ी नहीं आशीर्वादतेवान उन को आशीर्वाद वो उन्ष उन्न आशीर्वदा उन्वा आशीर्वाद वो मनवी एद्रपाक्रे आशीर्वादन कड़सि वेल तोल अनेषन के तोल को कीपड़वलो इं तोल को ईक्वल पीसल कीपड़ा कुछ नहीं उषन के कीपड़ मनवियवी कर्त भयतो भक्ति கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது புருஷனை ஆதாயப்படுத்த நினைக்கிறீர்களே புருஷனை முதல் நீங்கள் மதிக்க துவங்குங்கள் இன்றைக்கு எத்தனை மனைவிங்க புருஷனுக்கு மரியாதை கொடுக்கறீங்க எத்தனை மனைவிங்க புருஷனுக்கு கீழ்ப்படிறீங்க கீழ்ப்படிதலுக்கு தாங்க கர்த்தர் மேல்படியில கொண்டு போய் வைப்பாரு கீழ்ப்படிதலுக்கே தெரியாத ஒரு மனைவிக்கு எங்கங்க வாழ்க்கையில ஆதாயம் உயர்வு கற்றது எழுப்புறது எதுமே சாத்தியம் கிடையாது ஆண்டவர் சொல்றாரு புத்தி உள்ள மனைவியா கீழ்ப்படிதல் உள்ள மனைவியா நீ இருந்தினா நீ आदाय पड़ मुड़ियो नी और पुरुषन उन्षन आदरव अनी कीपड़ नी का मर्याद उन को आशीर्वाद तुर वरपोन मनवी अवंव पुरुष वायल पा उन्हें कल्याण पड़े बाक्यम नहींसिंग अब पाराट वांगी अभी पाराट वांग अल्वकों वेद एद्रपारा पात सुनार उन्न आशीर्वदिक्रव ना आशीर्वदिक्रे नी अंत आशीर्वाद वांग आब्रहामे इनकी माने पात सुल माने उष उन्न आशीर्वदिक्रल्वक नहीं आशीर्वादीना अंत आशीर्वाद उषन वायल उन को वो अंत आशीर्वाद उन्मेल वर्दा अब उन्षन तुरंत वो अलूा उदाहरण बैबि आब्रहाम सारा विड और नदारण पार्क मुड़ा ऐन अंजा आरा वसन वासी नेर वांग आरा वसन नेर पल वर्षमेंटवरे मुंदी तीम की तीम उदासन उदासन
செரிகட்டாமல் நீங்கள் மற்றவர்களை உங்களிலும் மேன்மையா எண்ணி நீங்கள் அவர்களை கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதில் தலையாகிய கடமை முதலாவது மனைவிக்கு சொல்லுகிற காரியம், உங்க புருஷனை என்ன வார்த்தை சொல்லி நீங்க அவரை அட்ரஸ் பண்றீங்க. ஹவ் யூ கால் ஆர் ஹவ் யூ அட்ரஸ் யுவர் ஹஸ்பண்ட், என்னங்க ஏங்க வாங்க போங்கன்னு இருக்குதா, இல்லை பேர் சொல்லி நீ வா போன்னு ஒத்தையில் ஈக்குவலாக இருக்குதா? அது வேதம் காட்டும் வழி அல்ல. என்னதான் நேசம் பாசம் அன்பு அஃபெக்ஷன் எது இருந்தாலும் கனம் என்பது ஒன்று தனியாக வேதம் வைத்து புருஷனுக்கென்று கொடுக்க வேண்டிய கனத்தை ஒரு மனைவி முதலாவது அழைக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைக்கிறது அல்ல, அல்லது பட்டப்பெயர்களை வைத்து கூப்பிடுகிறது அல்ல, கனம் பொருந்திய வார்த்தைகளை சொல்லி கணவனை அழைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பைபிளில் இதற்கு இன்னொரு உதாரணத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது இது சாரால் சொல்றது, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதும் உள்ளவர். பாருங்களேன் அந்த அம்மா என்ன அழகா சொல்றாங்க. இந்த அம்மா ஆக்சுவலா எப்படி சொல்லியிருக்கலாம், நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது, அல்ல இல்ல சாதாரணமா பேசினா அப்படி பேசியிருப்பாங்க, நான் கிழவி என் புருஷன் ஒரு கிழவன், நான் ஒரு கிழவி என் புருஷன் ஒரு கிழவன், நான் கிழவி என் புருஷன் கிழவன் அப்படின்னு அம்மா பேசியிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா எப்படி பேசுகிறாங்க பாருங்க, நான் கிழவி. தன்னுடைய வயதை அவங்க உணர்ந்து தனக்கு ஒரு ஒரு தாழ்மையான ஒரு இடத்துல சொல்கிறாங்க, நான் கிழவி ஆயிட்டேன், ஆனால் என் ஆண்டவனோ கிழவன் என்று சொன்னால் கூட மரியாதை தான், ஆனால் அது தகுதியாக இராது என்று சொல்லி வயது சென்றவராயிருக்கிறார். பாருங்க என்ன பணிவு பாருங்க ஒரு சாராள் கிட்ட. ஆபிரகாமின் மனைவி செல்வ சீமாட்டி இந்த அம்மாவை 70 வயசுல தூக்குறான் அபிமலைக்கு, அப்போ பார்த்துட்டு அந்த சாரோடைய அழகில மயங்கிட்டானா. 70 வயசுல ஒரு பொம்பளைக்கு ஒரு 30 வயசு பொம்பளைக்கு அளவுக்கு அழகுல இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு அழகை வச்சே பெருமை இருக்கலாம். இந்த அம்மா அவங்க அழகை பார்த்து என்ன சொல்றாங்க, நான் கிழவி, நான் அழகி என்று சொல்லவில்லை, தன்னை பார்த்து கிழவி என்று சொல்லுகிறாள். எவ்வளோ வேடிக்கையாக இந்த வசனத்தை நாம் படிப்போம் அல்லது கடந்து போவோம், ஆழமாக படிக்கும் போது புரியுது. இதை தான் 1 பேதுரு 3:3 சொல்கிறார், மயிரை பின்னுகிறதினாலோ அலங்காரம் பண்ணுகிறதாலோ சாரால விட நீ ஒரு பெரிய அழகெல்லாம் கிடையாதுமா. கோச்சுக்காதீங்க இந்த சத்தியத்தை கேட்குறவங்களே, நீங்கள் கோவப்படாதீங்க, நாங்கள் உங்களை குறை சொல்லலை, ஆனால் வேதம் எப்படி சொல்லுதுன்னா நீங்கள் யாரும் ஒன்றும் 70 வயசில் சாராளை விட பெரிய அழகியாக இருக்க போகிறது கிடையாது, சரிங்களா? சாராளை விட நீங்கள் ஒரு பெரிய அழகியெல்லாம் கிடையாது. அடுத்தவன் பார்த்து அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஒன்றும் நீங்கள் பெரிய அப்படியே அழகெல்லாம் இல்லை. ஆனால் அந்த அழகி தன்னை யார் என்று சொல்லுகிறாள், கிழவி. அடுத்தது புருஷனை பார்த்து கிழவேன்னு மட்டம் தட்டி பேசாமல் அவ்வளோ மரியாதையாக சொல்கிறாங்க, வயதில் சென்ற ஒரு முதியவராக இருக்கிறார். இதுதாங்க குடும்பத்தில் பணிவு. இப்படி எந்த வீட்டில் ஒரு மனைவி தன்னை குறைத்து தன்னை கீழே வைத்து தன் கணவனை உயர்த்தி கனம் பண்ணி பேசுகிறீர்களோ அந்த வீட்டில் புருஷனுக்கு இருதயமும் மகிழும், அவன் ஆயுசும் பெருகோங்க. இதே போல ஆபிரகாம் ஆண்டவர்த்து சொல்லும் பொழுது, ஆண்டவனே உம்முடைய அடியனாகிய நான் கிழவனும் என் மனைவி வயது சென்றவளுமாய். ஒருவரை ஒருவர் எப்படி சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா, புருஷன் தன்னை தாழ்த்தி மனைவியை உயர்த்தி சொல்கிறாங்க, மனைவி தன்னை தாழ்த்தி புருஷனை உயர்த்தி பேசுகிறாங்க. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காம தராசை போல மரியாதையும் கனம் பண்ணுறதுலையும் அன்பு பாராட்டுகிறதுலையும் அப்படியே தூக்கி வச்சுக்கிறாங்கங்க. இதுக்காக தாங்க இவங்க ரெண்டு பேரை விசுவாசத்திற்கு தந்தையும் தாயும் உதாரணமும் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் தகப்பனும் தாயுமாய் கர்த்தர் வைத்து உனக்குள் பூமியின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எந்த வீட்டில் மனைவி புருஷனை தூக்கி வைக்கிறீங்களோ மரியாதை கொடுத்து, எந்த வீட்டில் புருஷன் மனைவியை தூக்கி வைக்கிறீங்களோ கனம் பண்ணி, அந்த வீட்டில் தாங்க ஆசீர்வாதம் இருக்கும். இதை இன்னைக்கு எத்தனை வீட்டில் எப்படி பேச்சு நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது, என் வயசு ஒரு கிழவனை எனக்கு கட்டி வச்சிட்டாங்க, புருஷனை கிழவன் சொல்றது, இல்லைனா புருஷன் ரொம்ப வாட்டசாட்டமாக ரொம்ப அழகாக திடகாத்திரமாய் தன்னை இளையவனை போல காட்டிக்கொண்டு, என் தோரணைக்கு என் வைஃபை பார்த்தீங்கன்னா பாஸ்டர் அவள் என்னை விட ரொம்ப வயசில் பெரிய மாதிரி தெரியும், அவள் கிழவி மாதிரி இருப்பாள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இவங்கள உயர்த்திக்கின்னு அவங்களுடைய வாழ்க்கை துணையை கேவலப்படுத்தி பேசுகிறது வழக்கமாயிருச்சு. எனக்கு தெரியும் சிலர் 70 ஆனால் கூட நான் ரொம்ப யங் அப்படின்னு பேசிக்கினே மனைவி ரொம்ப வந்து முதிர் வயதான கேள்வி போல ட்ரீட் பண்ணுறோம் நான் இன்றைக்கும் பார்க்குறேன் ஒரு சிலரை. ஆனால் வேதம் எப்படி சொல்லுது, 90 வயதான ஆபிரகாம் சொல்லுகிறார், என் நான் கிழவன் என் மனைவி
மரியாதையோடு ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது கூட தான் மனைவியை ஆனர் பண்ணி பேசுகிறாருங்க. அவர் ஒன்றும் எலியசர்கிட்ட பேசலை, லோத்துக்கிட்ட பேசலை, ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், நான் கிழவாண்டவரே, என் மனைவி கிழவின்னு சொல்லாமல் வயது முதிர்ந்தவள். அந்த வார்த்தை, அந்த வார்த்தை, அந்த கணம் பொருந்தின வார்த்தை தாங்க இன்றைக்கு குடும்பங்களில் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ரொம்ப சீக்கிரமாக இன்றைக்கு தராதரமற்ற வார்த்தைகளும் கனவீனமான வார்த்தைகளும் பேசி விடுகிறோங்க. ஆனால் இன்றைக்கு வீட்டில் ஒரு மனைவி கணவனை பார்த்து, நான் கிழவியானாலும் என் கணவன் கணம் பொருந்தினவனாக இருக்கிறபடியால் வயது முதிர்ந்தவன் என்று சொல்லி அவன் வயதிற்கு ஒரு மரியாதை கொடுத்து பேசுகிறதுனாலேயே அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் வந்து குவிகிறதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 3:7 வந்தீங்கன்னா எடுத்து வாசிப்போம். அந்தபடி புருஷர்களே மனைவியானவன் பலவீன பாண்டமாக இருக்கும். மனைவியானவள் பலவீன பாண்டம். எல்லா மனைவிக்கும் அவங்களுடைய வயசு, அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய காரியத்தை பற்றி பர்சனலாக பேசினா ஒரு வைஃப் ரொம்ப சீக்கிரம் வீக் ஆகிடுவாங்க, ரொம்ப இன்சல்ட் ஆகிடுவாங்க, ரொம்ப டக்குன்னு டென்ஷன் ஆகிடுவாங்க. இதை ஒரு கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். எதை பேசும் பொழுது மனைவியை எப்படி உயர்த்தி பேசணும், எப்படி ஆனர் பண்ணி பேசணும். ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் அவர் மனைவி ஆனர் பண்ணி சொல்றாரு, கிழவின்னு சொல்லாமல் வயது சென்றவள்னு இவரும் அவங்கள ஆனர் பண்ணி பேசுகிறாருங்க. இந்த மாதிரி எத்தனை புருஷருங்க வீட்டில் மனைவியை பிள்ளைகள் முன்னாடி, மனைவியை உறவினர் முன்னாடி ஆனர் பண்ணி பேசுகிறீங்க. மற்றவங்க முன்னாடி மட்டும் ஆனர் பண்ணிவிட்டு பின்னாடி கேவலப்படுத்துறதையும் கர்த்தர் விரும்பலைங்க. மற்றவங்க முன்னாடியும் ஆனராக பேசுங்க, நீங்களும் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணி கொள்ள முந்தி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. தொடர்ந்து வாசிங்க. அந்தபடியே புருஷரே மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு அதே போல சொல்றாரு, புருஷர்களே உங்க சொந்த மனைவிங்களும் பலவீன பாண்டம். அக்காவுனா பலவீனம், அம்மானா பலவீனம், தங்கச்சினா பலவீனம், ஆனால் மனைவின் வந்துட்டா அவளுக்கு என்ன அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் மனைவியை கனவீனமாக பேசுவாங்க. இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு, மற்றவங்களெல்லாம் பலவீனமும் ரொம்ப அவங்களெல்லாம் தாங்குறீங்களே, அதை விட முதல் உங்கள் சொந்த மனைவியை தாங்குங்க. உங்கள் மனைவி பலவீன பாண்டங்கள் என்று புரிந்து உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு. மனைவி பலவீன பாண்டம், அடுத்த வார்த்தை உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு. மனைவி வீட்டில் பலவீனமாக இருந்தாலே ஒரு புருஷனால் நல்லா ஜெபிக்க முடியாது. இது ஒரு சொல்லப்படாத ஒரு சத்தியம். வீட்டில் ஒரு மனைவி சுகவீனமாகவோ ஒரு பலவீனமான ஒரு ஸ்திரீயாக இருந்தால் ஒரு புருஷனால் நிறைய ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா மனைவியை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கணும். அதனால் இந்த மனைவியினுடைய பொறுப்பை இந்த புருஷன் ரொம்ப ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணுவார். ஆண்டு சொல்கிறாரு, உன் மனைவி பலவீனமாக இருந்தால் நீ அவளுடைய பொறுப்பை ஷேர் பண்ணுறதை விட நீ ஃபஸ்ட்டு, நீ முதல் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஒரு புருஷனாயிரு. ஆண்டவரே பலவீனமான மனைவி, ஆண்டவரே சரீரத்தில் பலன் குறைந்த ஒரு மனைவி, அல்லது ஆண்டவரே பொறுமை இல்லாத ஒரு மனைவி, இல்லைனா ஆண்டவரே சாந்தம் இல்லாத ஒரு மனைவி, இல்லைனா ஆண்டவரே எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுற ஒரு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு உன் மனைவியோட பலவீனத்தை பேசுறியே, நீ எவ்வளோ ஜெபிக்கிற ஒரு புருஷனாக மாறின. மற்றவங்களுக்காகலாம் ஜெபிக்கிறியே, முதல் உன் மனைவியுடைய பலவீனத்துக்காய் ஜெபித்தாயா? உன் மனைவியினுடைய பலவீனம் உன் ஜபத்திற்கு தடை வராதபடிக்கும், உன்னை ஜபத்திலே இருக்க முடியாதபடிக்கு, உன்னை மற்ற காரில் திசை திருப்பி விடாதபடிக்கு, புருஷனே ஜெபிக்கிற ஒரு புருஷனாயிரு. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளைங்க இல்லைங்க. 90 வயதுலேயும் ஆபிரகாம் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? ஆபிரகாம் சாயங்காலத்திலே கூடாரத்திற்கு வெளியே அமர்ந்து கொண்டிருந்தார். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். 90 வயசு ஆயிடுச்சு. இந்த வயசுலையும் யாரோட தான் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு? கர்த்தரோட. 70 வயசுல ஆபிரகாம் யாரோட பேசினாரு? கர்த்தரோட. 75 யாரோட பேசினார்? கர்த்தரோட. 80 யாரோட பேசினார்? கர்த்தரோட. 90 கர்த்தரோட. 99 கர்த்தரோட. ஆபிரகாமோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் அடிக்கடி இல்லைங்க, எப்பொழுதுமே ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனா இருந்தாருங்க. ஏன்னா இவருடைய மனைவி பலவீன பாண்டம். அந்த அம்மா சாராள் டென்ஷன் ஆனாங்கன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. வீட்டில் தடார் புடார்னு எடுத்தேன் கவுத்தன் முடிவெடுக்கிற ஒரு மனைவி சாராள். அழகுனா ஒரு பக்கம் அழகு, கோபம்னா ஒரு பக்கம் கோபம். இன்னைக்கு இதே போல நிறைய வீட்டில் மனைவி இருக்கிறாங்க, அழகாகவும் இருப்பாங்க, கோபப்படுறவங்களாகவும் இருப்பாங்க. அதனால புருஷங்க உடனே ஆண்டுகிட்ட கோச்சிக்கூடாது. அப்படிப்பட்ட மனைவி அழகாகவும் இருக்குது, கோபப்படுற மனைவியாகுது, அழகு தான் இல்லை ஆனால் கோபமும் அதிகமாக இருக்குது. பசர் அழகும் இருக்குது, அறிவு தான் இல்லை. எந்த காரியத்தையும் குறைவுன்னு சொன்னீங்கனாலோ இதுக்கு நீங்க மனைவியோட போராடாதீங்க. தேவனிடத்தில் ஜபத்திலே நீங்கள் தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். உங்கள் மனைவி பலவீன பாண்டம் என்று அறிந்து உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு
நீங்கள் விவேகத்தோடு இந்த விவேகன்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் நாலேஜ் ஆங்கிலத்தில் நாலேஜ் KNOW நோ LEDGE லெட்ஜ் நோனா புரிஞ்சு கொள்வது லெட்ஜுனா லிமிட்டு லெட்ஜுனா வேறு ஒன்றும் கிடையாது லெட்ஜுனா புரிகிற மாதிரி சொல்கிறேன் இந்த நாலெட்ஜ் அப்படின்னு என்னென்னா லெட்ஜுனா இந்த பலகை இந்த பிளாங்க் மாதிரி இருக்கிற அதான் லெட்ஜுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த லெட்ஜினுடைய காரணம் என்னென்னா ஒரு லிமிட் அது வந்து 1.5 இருக்கும் இல்லை 2x8 இருக்கும் இல்லை 2.5x9 இதுதான் லிமிட் லெட்ஜுனா இவ்வளோ தான் இருக்கும் லிமிட்டுன்னு அர்த்தம் இப்போ வேதனை சொல்லுதுன்னா உன் மனைவியோட லிமிட்டை தெரிஞ்சுக்கோ உன் மனைவிக்கு அன்பா இன்னா லிமிட்டு உன் மனைவிக்கு கோவம்னா இன்னா லிமிட்டு உன் மனைவிக்கு கிண்டல்னா இன்னா லிமிட்டு உன் மனைவிக்கு புகழ்னா இன்னா லிமிட்டு உன் மனைவிக்கு பாசம்னா லிமிட்டு உன் மனைவிக்கு நன்மை செய்கிறதுனா இன்னா லிமிட்டு உன் மனைவிக்கு வந்து கர்த்தருக்கு செய்கிறதுனா இன்னா லிமிட்டுன்னு நீ புரிஞ்சிக்கிற ஒரு புருஷனாக இருக்கணும் இன்றைக்கி நிறைய புருஷன் மனைவி யாருன்னே புரிஞ்சிக்காமையே எனக்கு என் மனைவியோட வாழ முடியல கூடி வாழ முடியலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் ஆண்டவர் சொல்கிறார் புருஷன் புத்தி உள்ளவனாக இருந்து விவேகமாக என்ன பண்ணோம்னா எவ்வளோ பேசினா என் மனைவிக்கு பிடிக்கும் எவ்வளவு செலவு பண்ணால் என் மனைவி பிடிக்கும் என்ன பண்ணால் என் மனைவிக்கு பிடிக்கும் என்ன பண்ணால் பிடிக்காதுன்றத புரிஞ்சிக்கிற ஒரு மனுஷனாக நம்ம மாறிட்டோன்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்போ நம்ம மனைவி நம்மளை பார்த்து பிளஸ் பண்ணுவாங்க நல்ல புருஷங்க நல்லா இருப்பீங்க ஏன் தெரியுமா இப்போ அவங்க மனசு குளிர்ற அளவுக்கு நம்ம நடந்தாச்சு இதுதாங்க சத்தியம் இதுதான் சத்தியம் புருஷன்றதுனால நினச்சதெல்லாம் செய்வேன் நான் என்ன வேணால் பண்ணுவேன் நான் ஆண் நான் சம்பாதிக்கிறேன் பணம் பலம் என்னது தோற்றம் என்னது சரீரம் என்னது மனைவி தான் வந்து புருஷனை கீழ்ப்படினு பைபிள் சொல்லலை மனைவி புருஷன் கட்டாயம் கீழ்ப்படினும் புருஷன் மனைவியை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறது அது வசனத்தை வாசிங்க மனைவி பலவீன பாண்டங்கள் என்று அறிந்து உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நல்ல ஜப வீரனே நீ மாறினா உன் மனைவி நீ ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை உன் மனைவி நீ ஆதாயப்படுத்துறதா ரொம்ப முக்கியம் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு விவேகமா லிமிட்டை தெரிஞ்சுக்கோங்க உங்க மனைவிக்கு என்ன பண்ணா எவ்வளவு பண்ணா யாருக்கு பண்ணா எப்போ பண்ணா எப்படி பண்ணா எதுக்கு பண்ணா ஏன் எதுக்கு எப்படி எவ்வளோ இப்படின்ற லிமிட்ஸை அதான் நோயிங் த லிமிட் நாலெட்ஜ் நோலெட்ஜ் அளவை தெரிஞ்சிக்கோ ஆழம் அகலம் நீளம் உயர் என்ற உன் மனைவியினுடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் என்ற லிமிட்டை தெரிஞ்சுக்கிட்டு யார் யாருக்கு என்ன பண்ணால் உன் மனைவி சிரிப்பாக யாருக்கு என்ன பண்ணால் உன் மனைவி கோச்சு பண்ணுறதை புரிஞ்சுக்கிட்டு விவேகமாக வாழ்ந்தினா உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் சில பேர் இவங்கள புரிஞ்சிக்காமையே சில காரியங்களை இவங்களா எதையாவது பண்ணி பண்ணி குடும்பத்தில் பிரச்சனை நடந்துகிட்ருக்கோம் இப்போ ஆண்டர் சொல்கிறாரு உன் மனைவி உன்னை பிளஸ் பண்ணோன்னா உன் மனைவியோட லிமிட்ஸை புரிஞ்சுக்கோ உன் மனைவியோட அளவுகளை புரிஞ்சுக்கோ உன் மனைவிக்கு எது என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்ந்துட்டாலே போதும் நீ நல்லா ஜெபிக்கவும் முடியும் நீ நிம்மதியாக வாழவும் முடியும் அவங்க பலவீனத்திலலாம் அவங்க உன்னையே நம்புவாங்க நீ அவங்கள தூக்கி தூக்கி மேலே வைப்ப அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவேன் அவங்களும் உன்னை பிளஸ் பண்ணுவாங்க நீயும் அவங்கள பிளஸ் பண்ணுவேன் ஒருவரை ஒருவர் பிளஸ் பண்ணிப்பீங்க நீங்கள் ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவள் என்று அறிந்து ஆசீர்வதித்து கொண்டிருப்பீங்க இதை தெரியாததால தான் 9 வசனம் தீமைக்கு தீமை உதாசீனத்திற்கு உதாசீனம் வருதுங்க தொடர்ந்து வாசிங்க 7 வசனத்தை நீங்கள் விவேகத்தோடு அவர்களோட வாழ்ந்து கடைசி வரைக்கும் அவங்க 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 மனைவி புருஷனோட தான் வாழணும் இதுதான் பிரமாணம் இதற்கு மீறி எதையும் செய்ய முடியாது பிடிக்கலன்னு சொல்கிறதுனால விலகவும் முடியாது வேண்டான்னு சொல்லி எங்கேயும் போயிடவும் முடியாது தள்ளி விடுதலை கர்த்தர் அருவருக்கிறார் நீ போயிடு எனக்கு இருக்கிறது பிடிக்கல உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு கூட வாழ பிடிக்கல பிள்ளைகளை கூட்டிகிட்டு போ எனக்கு கூட பிடிக்கல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இதுக்கெல்லாம் இடமே இல்லை அண்டர்ஸ்டாண்ட் நீ தான் பண்ணிக்கணும் மனைவி தான் புருஷனுக்கு கீழ்ப்படியணும் புருஷன் தான் மனைவியை புரிஞ்சிக்கணும் இது கூடி வாழுகிறது கூடி வாழணும் இன்றைக்கு சில குடும்பங்களில் வீட்டுக்குள்ளே கூடி இருக்கிறாங்க ஆனால் தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க இந்த லாக்டவுன் சிறையத்தில் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா புருஷன் ஒரு ரூமில் மனைவி ஒரு ரூமில் இவங்க ரெண்டு பேரும் செல்ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க செல்ஃபோனில் தான் இவங்களுக்கு புருஷனும் பொண்டாட்டியமாக இருக்கிறது எப்போ பாரு புருஷனும் மனைவியும் செல்ஃபோனோடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க புருஷன் பொண்டாட்டியோட வாழல இன்றைக்கு இதெல்லாம் வேதனையான விஷயம் பிசாசு இவங்களெல்லாம் வஞ்சித்து வச்சிருக்கிறான் பிசாசு இந்த மனைவி கொடுத்துருக்குற வஞ்சனை தெரியுமா புருஷனுக்கு கீழ்ப்படியாது இந்த புருஷன் கொடுக்குற வஞ்சனை தெரியுமா உன் மனைவி நீ எதுக்கு மதிக்கணும் நீ என்ன பெரிய பலவீனம் அவள் திமிரில் பண்ணுறா பலவீனமாக பார்க்கல திமிருன்னு பார்க்க வைக்கிறான் இதை புரிஞ்சிக்கின்னு மனைவியை ரொம்ப ஃப்ரீயாகவும் விட்டுற முடியாது மனைவியை ரொம்ப நெருக்கவும் முடியாமல் கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுத்து
கொடுக்க வேண்டிய காரியங்களை பிடிச்சு காட்ட வேண்டிய அன்பை காட்டி கொடுக்க வேண்டிய புத்திமதியை கொடுத்து அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்ற நாலெட்ஜ் நோயிங் த லிமிட்ஸ் டு ஹேண்டில் யுவர் வைஃப்ன்றத புரிஞ்சிக்கினு மனைவிங்க என் புருஷனுக்கு முதல் நான் கொடுக்க வேண்டியது மரியாதை மரியாதை மரியாதைன்றத புரிந்து அவரை கனம் பண்ணி கீழ்ப்படிந்து நடந்தாலே போதுங்க கூடி வாழ முடியுங்க. இந்த கூடி வாடுகிறத தாங்க கெடுக்கிறவன் பிசாசு. ஆதாமும் ஏவாளும் ஒன்றா இருந்தாங்க, ஒன்றுமே பண்ண முடியலை. ஏவாளும் ஆதாமும் கொஞ்ச நேரம் தனித்தனியாக போனாங்க. ஏவாள் தனித்திருக்கிறதை கண்ட உடனே வந்து அட்டாக் பண்ணிட்டான் சாத்தான். இன்றைக்கும் மனைவிகளை உங்களிடத்தில் சொல்கிறேன், புருஷனை பிரிந்து புருஷனுடைய அன்பை விட்டு விலக, புருஷனுடைய புத்திமதிகளை விட்டு விலக, புருஷனுக்கு கொடுக்குற ஆலோசனைகளை விட்டு விலகி சொந்த புத்தியிலே சுய புத்தியிலே அல்லது உங்களுக்கு பிரியமானவர்களாம் நீங்கள் சேர்த்துக்கின்னு இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கின்னு பண்ணோன்னு நினச்சிங்கன்னா வஞ்சிக்கப்பட்டு உங்கள் புருஷனை விட்டு நீங்கள் விலகிறதுக்கு பிசாசு உங்களை பிடுங்கிடுவான். அதே போல் புருஷங்க மனைவின் மேலே காட்ட வேண்டிய அக்கறையையும் பலவீனமான அந்த தாங்குதலையும் விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் ரொம்ப தாங்கி தாங்கி பண்ணிட்டு மனைவி அக்கறைலாம் பண்ணிங்கன்னா பிசாசு உங்களை வஞ்சிச்சு உங்கள் குடும்பத்தை பிரிப்பான். புருஷங்களும் ஜாக்கிரதையாக இருங்க, மனைவிகளும் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி காலம், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைகிற சுற்றி திரிகிற கர்ஜிக்கிற சிங்கம் போல சாத்தான் சுற்றி கொண்டுகிறான். இடம் கொடுக்காதிருங்க, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணிக்கொள்ள முந்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து வாசிங்க, உங்களுடனே கூட அவர்களும் அவர்களும் நித்திய ஜீவனாகிய உங்களுக்கு விருப்பம் உங்களுடைய இமோஷனுக்கெல்லாம் இங்கே இம்பார்ட்டன்ஸே கிடையாதுங்க. உங்களோடு கூட நீங்கள் கைப்பிடித்து திருமணத்திலே உங்களை ஏற்றுக்கொண்ட உங்கள் வாழ்க்கை துணையோடு கூட நீங்கள் எது வரைக்கும் வரணும்னா உங்களோட கூட அவர்களும் அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளவர்களானபடியினால் கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு குடும்பத்தில் கணவனும் ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும், மனைவியும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இருவரும் இணைந்து ஜெபிக்கிறவர்களாகும். இணைந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தான் அந்த வீட்டுக்கு எது வருகிறது, நித்திய ஜீவனாகிய கிருபை. நித்திய ஜீவன் தனியாக பரலோகத்தில் போய் அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே நித்திய ஜீவனை போல நீடித்த நாட்களாய் ஒருவரோடு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் தீமைக்கு தீமை உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்யாமல் சந்தோஷமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு ஏதுவான ஒரு கிருபையை கர்த்தர் குடும்பத்தில் வைக்க ஆசைப்படுறாருங்க. அல்லேலூயா! இதை எத்தனை பேர் அனுபவிக்க விரும்புறீங்க? அனுபவிக்க அந்த சந்தோஷம், அந்த நித்திய ஜீவனில் இருக்கிற சந்தோஷத்தை போல ஒரு கிருபையும் ஒரு சமாதானமும் இந்த பூமியிலே உங்கள் வீடுகளில் உங்கள் குடும்பங்களிலே இருக்க கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் அதற்காக நீங்கள் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள்? அந்த பிரயாசம் ஒன்றே ஒன்றுதான், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணிக்கொள்ள, ஒருவரை ஒருவர் தாங்க, ஒருவரை ஒருவர் விவேகத்தோடு கூடி வாழ, ஒருவருக்காய் ஒருவர் ஜபத்திலே நீங்கள் நிற்கிறவளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நித்திய ஜீவனுடைய கிருபையை இந்த பூமியிலே நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும். தொடர்ந்து வாசிங்க, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்க. எப்படி யாரு எங்க யாரை ஆனர் பண்ணணும்? சில வீடுகளில் நான் வேதனையோடு பார்த்துருக்கிறேங்க, எப்போவுமே அந்த தகப்பன் அந்த மனைவியை பிள்ளைங்க முன்னாடி ரொம்ப கேவலமாக பேசி கொண்டிருப்பாங்க. சில குடும்பங்களில் பிள்ளைங்க முன்னாடி கணவனை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. இப்படி கணவன் மனைவியை இழிவாகவும் மனைவி கணவனை இழிவாகவும் பிள்ளைகள் முன்பதாக பேசுகிறதுனாலேயே அந்த குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேலேயும் பெரியோர் மேலேயும் மரியாதை இல்லையாம் வளருவாங்க. சில குடும்பத்தில் பிள்ளைங்க சொல்கிறத கேட்டிருக்கிறேன், எது கெடுத்தாலும் எங்கள் அப்பனுக்கும் எங்கள் அம்மாவும் சண்டை. இந்த மாதிரி அப்பன் அம்மா அப்படின்னு பெற்றோரை கனவீனமாக பிள்ளைங்க ஏன் பேச தொடங்குறாங்கன்னா அந்த வீட்டில் அந்த கணவன் அந்த மனைவியை கனவீனமாக பேசுகிறாரு, இல்லை மனைவி புருஷனை கனவீனமாக ட்ரீட் பண்ணுறாங்க, பேச்சிலையோ செயலையோ ட்ரீட் பண்ணி காட்டுறாங்க. இதை பிள்ளைங்க பார்த்துட்டு தான் அந்த பிள்ளைங்க நாளைக்கு பெற்றோரை பார்த்து கனவீனமாக பேசுகிறாங்கங்க. ஞாண்டர் சொல்கிறாரு, நீங்கள் நித்திய ஜீவனாகிய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்க, ஆனர் பண்ணுங்கங்க. சரீரத்தால் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷம், சரீரத்தால் மனைவி கொடுக்க வேண்டிய சந்தோஷம், வார்த்தையாலே கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், வார்த்தையாலே மனைவி கொடுக்க வேண்டிய கனமும் மரியாதையும், அடுத்தது செயலாலே மனைவிக்கு காண்பிக்க வேண்டிய அன்பு, செயலாலே கணவனுக்கு காண்பிக்க வேண்டிய அன்பு, இதை எல்லாவற்றையும் காட்டுற வீட்டில் தாங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்க போகுது. சும்மாலாம் ஆசீர்வாதம் வந்துடா வீட்டுக்குள்ளே வந்துடா வராதுங்க.
கணவன் மனைவியை ஆசீர்வதிக்கிறவளா ஆசீர்வதிக்கிறவனா இருக்க வேண்டும், மனைவி கணவனை ஆசீர்வதிக்கிறவளா இருக்க வேண்டும். ஒருத்தரை ஒருத்தர் பிளஸ் பண்ணும் போது தான் அந்த வீட்டுக்குள்ள பிளஸ்ஸிங் வரும். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன். புருஷனை நீ ஆசீர்வதித்தால் மனைவியே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மனைவியை ஆசீர்வதித்தால் கணவனே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். காலையில் ஆண்டவரே என் கையின் பிரசத்தை ஆசீர்வதிங்க, என் வேலையில் ஆசீர்வதிங்க, எனக்கு கரெக்டாக பிஎஃப் வரணும், எனக்கு அது வரணும், எனக்கு இது போகணும் நீ ஜெபிக்கிற புருஷனே. அதே ஜபத்தில் ஆண்டவரே என் மனைவி ஆசீர்வதிங்க, என் மனைவியை நல்லா வைங்க, என் மனைவிக்கு சுகபலனை கொடுங்க, என் மனைவியும் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க நீ ஜபிச்சினா கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சிலர் ஜபத்தில் மட்டும்தான் பிளஸ் பண்ணுவாங்க, முகத்துக்கு நேராக வந்தால் பிளஸ் பண்ண மாட்டாங்க. இது போலித்தனமான வாழ்க்கை. எனக்கு சில ஊழியக்காரர் கூட தெரியுங்க, பிரசங்கத்தில் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுவார், என் மனைவி அப்படி என் மனைவி இப்படின்னு வார், ஆனால் மனைவியை மூஞ்சிக்கு நேராக பார்த்தா ரொம்ப பயங்கரமாக பேசுவார். சினத்தில் கஷ்டமாக இருக்கும். இவர் பிரசங்கத்தில் சொல்லுகிற காரியத்தையும் இவர் நேரடி நிஜ வாழ்க்கையில் செய்கிற காரியத்தையும் ஏன் அப்படி இருக்கிறார், இதனாலே சில ஊழியக்காரருடைய குடும்பத்தில் தருத்திரம் வறுமை சமாதான குறைவு நிலவி கொண்டிருக்கிறது. அவங்க வாழ்க்கையை விட்டுருங்க, உங்கள் வாழ்க்கையை என் வாழ்க்கையை மட்டும் பார்ப்போங்க. உதாரணத்திற்காக சொல்லுகிறேன், உங்கள் வீட்டுகளில் எத்தனை பேர் ஜெபிக்கிறவர்கள் கண்ட கணவனை கண்ட மனைவியை ஆசீர்வதிக்கிறீங்க? வாயை திறந்து பிளஸ் பண்ணுங்கங்க. நீங்கள் என்றைக்கு உங்கள் வீட்டில் புருஷன் மனைவியை பிளஸ் பண்ணுறீங்களோ முகத்துக்கு நேராக சிரித்த முகத்தோட மனமாற, எந்த மனைவி புருஷனை முகத்தை பார்த்து மனமாற பிளஸ் பண்ணுறீங்களோ, எந்த கணவன் மனைவியும் ஜபத்திலே இணைந்து கேட்கிறீர்களோ, இணைந்து கேட்கிறது தாங்க தடையில்லாமல் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படும். இதை தான் கர்த்தர் சொன்னார், பூமியில் எங்கே இருவர் ஒருமனப்படுகிறோம், அந்த ஃபஸ்ட்டு இருவர் ஒருமனமாகிறது கணவன் மனைவி தான், இது வேறு யாரும் கிடையாது. இப்போ ப்ரேயர் செல் பார்ட்னர், பாஸ்டர் விசுவாசி, வேறு எந்த உறவுமே கிடையாது. அது அந்த ஃபஸ்ட்டு உறவு கணவன் மனைவி. எத்தனை மனைவிங்க இன்னும் கணவன் பல நாட்களுக்கு முன்பதாக செய்த ஏதோ ஒரு தவறை இன்றும் பேசி பேசியே அந்த மனுஷனை ஹர்ட் பண்ணிட்டுருக்கிறீங்க. சபித்து கொண்டு கனவீனப்படுத்தி கொண்டு சொந்த வீட்டில் புருஷனுக்கு அவமரியாதையாய் நடத்தி இன்றைக்கு பிள்ளைகள் குடும்பம் எல்லாரும் கேவலமாக பேசுறதுக்கு பண்ணியிருக்கிறீங்க. எத்தனை புருஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்க, மனைவி ஏதோ தெரியாமல் செய்த ஒரே ஒரு காரியத்தை வைத்து வைத்து 8 வருஷமாக 10 வருஷமாக அது ஒன்று சொல்லி 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 உறவின் மத்தியிலே அந்த மனைவியை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், கனவீனம் பண்ணிங்கன்னா நித்திய ஜீவனையும் இழந்துருவீங்க, கிருபையும் இழந்துருவீங்க. கனம் பண்ணிங்கன்னா நித்திய ஜீவனையும் சுதந்திரிப்பீங்க, பூமியில் கிருபையாகவும் இருப்பீங்க, வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்து தங்குகிற வீடாக இருக்கும். அல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் இந்த 1 பேதுரு 3:1-8 எழுதி சொல்லுகிறார். இப்போ 8 வசனத்துக்கு வாங்க. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும், புருஷனும் மனைவியும் ஒருமனப்பட்டவர்களும், இரக்கம் உள்ளவர்களும், புருஷன் மனைவி மேலே இரக்கம், மனைவி புருஷன் மேலே இரக்கம், சகோதர சிநேகம் உள்ளவர்கள், அடுத்ததுக்கு அப்புறம் தாங்க சகோதர சிநேகம், அதுக்கப்புறம் மன உருக்கம் உள்ளவர்களும், மன உருக்கம், அண்ணன் தம்பி மேலெல்லாம் மனசு உருகும், அக்கா தங்கச்சி மேலெல்லாம் மனசு உருகும், ஆனால் மனைவி மேலே செய்கிறதுக்கு மனசு உருகாது. அது அது அப்படிதான் அப்படின்னு பேசுவாங்க, அப்படி இருக்கக்கூடாதுங்க. சகோதர அன்பில் இருக்கிற உருக்கத்தை மனைவி மேலே உருக்கத்தை காட்டுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. புருஷன் மேலே அதே உருக்கத்தை காட்டுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. மன உருக்கமும் இணக்கமும் உள்ளவர்களா, இணக்கம் இணங்கி போகிறது, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது வாழ்க்கையில் வீட்டில். சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நானே தான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாஸ்டர், அவகிட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. சில மனைவி, நான் தான் பாஸ்டர் எல்லாத்திலும் சொல்கிறதுக்கெல்லாம், அவர் வச்சது தான் சட்டம், அது குடும்பம் அல்ல. ஒருவரோடு ஒருவர் இணக்கத்தோடு இணங்கி அட்ஜஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு கொடுத்து வேத வசனம் சொல்லுகிற விதத்திலே சத்தியத்தின் பாதிலே நடங்க. காம்ப்ரமைஸ் பண்ணுன்ற பேரில் தப்பான காரியங்களுக்கு இல்லை, நீ வழியை பார்த்துன்னு போ, நியாயம் வழியை போகுது. இன்றைக்கி ஒரு சில குடும்பம் இப்படி போயிட்டு இருக்குதுங்க, நான் உன்னை கேட்க மாட்டேன், நீ என்ன கேட்காது, நீ விஷயத்துக்கு போ, நான் விஷயத்துக்கு போ, ஆனால் ஊர் பார்க்க ஒரு வேஷமாக வாழ்ந்து கொண்டு கணவர் மனைவியை போல. இதல்ல இணங்கி அவங்களுக்கு இது பிடிக்காதுல நான் மாத்திக்கிறேன், எனக்கு இது பிடிக்காதுல அவன் மாத்திக்கிறாள், அவளுக்காக நான் மாத்து அப்படின்னு சொல்லி அந்த கர்டியஸ் பிஹேவியரை காட்ட சொல்லி இணக்கமும் இணக்கத்தோடு இருக்கிறது தான் தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனம் செய்யாமல். அலேலூயா. இன்றைக்கு கணவன் மனைவிலே இது நடந்தால்தான் இது அடுத்த தலைமுறையாகிய பிள்ளைகளிலே தொடரும். சாராள் ஆபரகாம் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணி கொண்டதினாலே ஈசாக்கு தன் மனைவியாக ரெபேக்காலை கனம் பண்ணுகிறான், தன் மனைவியாக ரெபேக்கால் தன் புருஷனாகிய ஈசாக்கையும் கனம் பண்ணுகிறாள். அந்த தலைமுறை அப்படியே ஃபாலோ ஆகிட்டு வந்து புருஷ மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட வாழ்கிறாங்க. அங்கே இப்போ ஒரு குடும்பத்தை பார்க்க போகிறோம், கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால பிள்ளைங்க எப்படி போனாங்கன்னு சொல்லிட்டு முதல் குடும்பம் ஆதாம் எவளுக்கு நேராகி போவோம். அங்கே பாருங்கள், ஆதியாகமத்திலேருந்து வாசிப்போம், இருவரும் ஒன்றா இருங்கன்னு ஆண்டவர் சொல்லி அமிச்சார்.
இதன் நிமித்தம் புருஷன் தன் தாயையும் தன் தகப்பனையும் விட்டு மனைவியோடைய சேர்ந்திருப்பான். புருஷன் விட்டுட்டு வான்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி சில மனைவிகளுடைய ட்ரெண்டே இதுதான், உன்னை தான் விட்டுட்டு வர சொன்னாங்க புருஷன் போன்ற அம்மா அப்பாவை, என்னை விட்டுட்டு வர சொல்ல, நீ வந்து எங்கள் அம்மா அப்பாவோட கூட இரு. இதெல்லாம் பைபிள் சொல்லலை. புருஷனே அம்மா அப்பாவை விட்டுட்டு வரணும்னா மனைவியும் அம்மா அப்பாவை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும். அதனால் அப்பா அம்மாவை அப்படியே கை கழுவுங்கன்னு பைபிள் சொல்லலைங்க. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. ஆனர் யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அப்பா அம்மாவை கொடுக்க வேண்டிய கனம் மரியாதை, அவங்களுக்கு செய்ய வேண்டிய சவரட்சணை காரியம் ஒழுங்காக செய். மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செய். அவங்களையும் அப்பா அம்மாவை ட்ரீட் பண்ணு. ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருந்து இந்த ஒருமனப்பட்ட குடும்பம் தான் செழிக்கும்னு ஆண்டர் சொன்னார். நீங்கள் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை இவங்க வசப்படுத்த நினைக்கிறது. நீ எங்கள் அப்பா அம்மாவை கிட்டுக்கு வா, இல்லை நீ எங்கள் அப்பா அம்மா கிட்டுக்கு வா. யாரும் யார் அப்பா அம்மா கிட்ட போகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றா ஒரு குடும்பமாய் வாழ தகுதியாக இருங்கள். உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் தனித்தனியாக போனாங்க, பிசாசு உள்ள பூந்துட்டான். ஏதேன் தோட்டத்துள்ளவே வேற யாருமே இல்லாத போதே பிசாசு பூடுறான். எங்க புருஷ மனைவி தனியா ஆகும் பொழுது. இன்றைக்கு உங்க வீடுகளுக்குள்ள நீங்க எத்தனை பேர் ஒன்னா இருக்கிறீங்க, எத்தனை பேர் தனித்தனியா சும்மா ஒரு வேஷமா வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னு கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. வேஷமா வாழ்ந்தீங்கன்னா அழகா பூந்து பிரிச்சிருவாங்க. அவன் ரொம்ப தந்திரமானவன் சாத்தான். ஆனா கர்த்தரோ சமாதான பிரபு, அவர் இணைக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய சமாதானத்துக்கு நேராய் வரும்படி மனைவியை கீழ்ப்படி, புருஷனே கனம் பண்ணு, கூடி வாழுங்கள். அங்கே உங்களுக்குள்ளாக கர்த்தருடைய சமாதானமும் ஆசோதனை உங்க சந்ததியும் கர்த்தரை தேடி கர்த்தரை பின் சொல்லும். ஆதாம் ஏவாளுக்கும் ஒரு பிரிவினை வந்துருச்சுங்க. நீர் கொடுத்த ஸ்திரீ தான் பழத்தை கொடுத்தா, நீர் உண்டு பண்ணின சாத்தான் தான் பழத்தை கொடுத்தான்னு அடுத்தவங்க மேல குறை சொல்ற குணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். இன்றைக்கு இதே போல பல கிறிஸ்தவருடைய குடும்பத்தில் எது நடந்தாலும் உன்னால தான் சொல்லி புருஷன் மனைவியை கை காட்டுறதும், மனைவி என்னால் இல்லை உங்களால தான் சொல்லி புருஷனை கை காட்டுகிறதும், இல்லை நீங்கள் இல்லை அவங்கன்னு சொல்லி அடுத்தவங்க மேலே பழியை போடுறதும், இந்த பழி போடுற குணம் கணவனுக்கும் மனைவிக்குள்ள பெருக பெருக பிள்ளைங்க பார்த்து என்ன பண்ணுறாங்க, பிரிய ஆரம்பிக்கிறாங்க. இதோடைய முடிவு எங்கே போய் நின்றுச்சுன்னா பாருங்க, எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 4:3 வசனத்துலேருந்து வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு ஆதாமுக்கு ஏவாளுக்கும் காயின் ஆபேல் ரெண்டு பிள்ளைங்க பிறக்கிறாங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தை கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின் கர்த்தருக்கு நிலத்திலிருந்து கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். சில ரெண்டு பேருமே சிலவற்றை என்ற வார்த்தை சம் அப்படின்ற வார்த்தை எழுதப்பட்டு சிலவற்றை கொண்டு வந்தார்கள். ஆனா ஆபேலது எப்படி இருந்துச்சுன்னா, ஆபேல் எப்படி கொண்டு வந்தார்னா தன்னுடைய மந்தையின் தலையீற்றுகளிலும் கொழுமையான சிலவற்றையும் கொண்டு வருகிறார். காயேன் அப்படி ஃபஸ்ட்டு பெஸ்ட்டை பார்க்கல, ஜஸ்ட்டு எதையோ கொண்டு வந்து வைக்கிறாரு. இது ரெண்டத்தையும் யார் பார்க்குறா, கர்த்தர் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஸோ வாசிப்பை தொடர்ந்து, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இப்போ ஆபேல் ஒன்றும் ஆண்டவருக்கு எக்ஸ்ட்ரா ஐஸ்லாம் வைக்கல, இல்லை ஆண்டவரே காயினை பகைங்கனும் ஆபேல் எதுவும் பண்ணலை. ஆபேல் அவர் மனசுக்கு பெஸ்ட்டுன்னு தோன்றதை செஞ்சார். காயின் அவர் மனசுக்கு பெஸ்ட்டுன்னு தோன்றதை செஞ்சார். இப்போ ரெண்டுத்துலையும் எது பெஸ்ட்டுன்றத கர்த்தர் முடிவு பண்ணிட்டார். ஆனால் பிரச்சனை என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இங்கே அண்ணன் தம்பிக்குள்ள பிரிவினை வருது. இது ஏன் வந்துச்சுன்னா, அங்கே அந்த குடும்பத்தில் தாய் தகப்பனுக்குள்ள சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதனால் அண்ணன் தம்பிக்குள்ளங்களுக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இது இப்படியே போகுது. என்ன பாஸ்டர் இதுக்கெல்லாம் வேதத்தில் ஆதாரம் இல்லை. என்றைக்கு சர்பம் ஸ்திரீயை வஞ்சித்ததோ அன்று முதல் ஸ்திரீயும் ஆதாமும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் கூட வாழலைங்க. ஆதாமுக்கு ரொம்ப ஒரு பெரிய வேதனை என்னென்னா, நான் தேவனுடைய உறவையும் அவர் தந்த எல்லாவற்றையும் இழந்தேனே என்று சொல்லி ஆதாம் அது முதல் என்ன தான் ரெண்டு புள்ள மூணு புள்ள பெற்றிருந்தாலும் ஏவாளோடு அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி ஒன்றும் வேதம் சொல்லலை. இதே மாதிரி தாங்க இன்றைக்கு சில குடும்பங்களில் பிள்ளைங்களாம் பிறந்துடுறோம். ஆனால் கல்யாண ஆரம்பத்தில் நடந்த ஒரு பிரச்சனையினால் இன்றைக்கும் சில கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கசப்பு, விரோதம், பகை, ஒரு விதமான ஒரு எரிச்சல் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது. அது அப்படியே பிள்ளைங்களும் அதை அப்படியே கற்றுக்கொண்டு செயல் ஆட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்க 4:5. காயினையும் காயினையும் அவன் காணிக்கையும் அவன் காணிக்கையும்
அவர் அங்கீகரிக்கல இது ஆண்டவருடைய சாய்ஸ் அவனையும் அவன் காணிக்க அங்கீகரிக்காம போயிட்டாரு ஓகே அப்பொழுது காயினுக்கு மிகவும் காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது இப்போ இந்த வசனத்தின்படியாக அவன் யார் மேல எரிச்சல் ஆயிருக்கணும் காயின் ஆண்டவர் மேல தான் எரிச்சல் ஆயிருக்கணும் ஆனா அவன் எரிச்சல் ஆண்டவன் மேல் அல்ல அவனுடைய முகநாடி மாறுபட்டது ஆண்டவருக்கு நேராய் அல்ல ஆபேலுக்கு நேராய் திரும்புகிறது ஏனா காயினை தான் அப்பா கிட்ட பார்த்திருக்கிறான் அப்பா அம்மா கிட்ட முகநாடி வேறுபடுகிறதோ அப்பா அம்மா கிட்ட கோவப்படுகிறதோ அம்மா அப்பா கிட்ட கோவப்படுறதோ அம்மா முகம் அப்பா கிட்ட மாறுறதோ அவன் பார்த்ததுனால காயனுக்கும் ஆபேலுக்கும் நடுவில் கர்த்தர் ஒரு டிசிஷனை வைக்கிறாரு அந்த டிசிஷனுக்கு காயன் கர்த்தர் மேலே கசந்து கொள்ளாமல் சகோதரன் மேலே கசந்து கொள்ள துவங்குகிறான் அங்க சாபத்தை ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தது கர்த்தர் ஆனா அந்த சாபத்துக்காக ஆதாமும் ஏவாளும் ஒருத்தரை ஒருத்தர் பழித்து கொண்டே வாழ்ந்து விட்டார்கள் அதே பழித்து கொள்ளுகிற குணம் இன்னைக்கு காயனுக்கு ஆபேலுக்குள்ள துவங்கிருச்சு ஏன்னா அப்பா அம்மாக்குள்ளகிறத பார்த்து பிள்ளைங்களுக்குள்ள அப்படியே வருது இப்ப என்ன நல்லது அடுத்த வசனம் பாருங்க ஆதாம் காயனுடைய முகநாடி வேறுபட்டது அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி கர்த்தர் காயினை பார்த்து கேட்கிறாரு உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று ஆண்டவர் கேட்டது ஸ்ட்ரைட்டா கேட்கிறார் உனக்கு ஏன்பா எரிச்சல் உண்டாச்சு உன் முகநாடி ஏன் உன் முகநாடி ஏன்பா மாறுச்சு நான் ஸ்ட்ரைட்டா காயினை பார்த்து கேட்கிறாரு நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் இப்ப ஆண்டவர் சொல்றாரப்பா ஆபேல் நன்மை செஞ்சான் என்ன நன்மை செஞ்சான் அவன் எனக்கு இருக்கிறதுல பெஸ்ட்டாக கொண்டு வந்து கொடுத்தான் கொழுமையான சிலவற்றை கொண்டு வந்து சேர்த்து கொடுத்தான் நீயோ சிலவற்றை கொண்டு வந்து கொடுத்த அது கொழுமையானவையோ செழுமையானதோலாம் எனக்கு தெரியும் நீ யார் எனக்கு தெரியும் இதுக்கே நீ அவனை பகைக்கிற அந்த முடிவை எடுத்தது நான் நீ எதற்கு உன் சகோதரனை பகைக்க ஆரம்பிக்கிற இதனாலே நீ பாவம் செய்கிறாய் இதுதான் சொன்னார் கர்த்தர் சகோதரனை பகைக்கிறவன் குற்றவாளியாக இருக்கிறான் தன் சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் எவனும் இருளில் நடக்கிறான் வெளிச்சம் அவனில் இல்லை அவன் சத்தியத்திலே நடக்கவில்லை அதை தான் இங்கே காயின் ஆபேல வச்சு தான் அந்த வசனத்தை அங்கே பின்னாடி ஒன்று யோவானில் யோவான் எழுதுகிறாரு சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தேவனிடத்தில் அன்பு கூறலை அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆபேலுக்கு எந்த பகையை சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையே இல்லை ஆபேல் இன்னசென்ட்டாக பண்ணிட்டு போயிட்டார் ஆனால் அப்பா அம்மாவுக்குள்ள அந்த பழி சொல்கிறதையும் கோல் சொல்கிறதையும் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் மேலே காண்பிக்க வேண்டிய அந்த கோபத்தையும் எரிச்சலையும் காயன் ஆபேல் பக்கம் திருப்பி ஆபேலை பகைக்க ஆரம்பித்து விட்டான் கர்த்தர் பார்க்குறாரு தபர் நீ தப்பாகவும் சகோதரனை பழி உன் சகோதரனை வேணும்னு எதாவது பண்ணி தான் நம்ம பகைக்கலாம் ஓகே முகாந்திரமே இல்லாமல் உன் சகோதரனை பகைக்கிற நீ பாவம் செய்கிற காயனே நீ முகாந்திரம் இல்லாமல் தம்பியை நீ பகைக்கிற நீ உன் வீட்டு வாசப்படியில் பாவம் வந்து படுத்துறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துடும் நீ தயவு செய்து மனம் மாறும் ஆண்டவர் காயினோடு பேசுகிறார் ஆனால் காயின் என்ன செய்கிறான் பாருங்க அடுத்த வசனம் நீ நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசற்படியில் பாவம் வந்து வாசப்படியில் படுத்துறோம் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் நீங்கள் இந்த மாதிரி யார் மேலேயாவது கசப்பு கோபம் பகை வச்சாலே பாவம் வந்து வாசப்படியில் படுத்துருமா இந்த வந்து படுத்த பாவம் யாரை ரொம்ப நேசிக்குமா அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் யாருடைய ஆசை பாவமாகிய பிசாசோடைய ஆசை வந்து யாரால இன்னும் யாரையும் மன்னிக்க முடியாமல் முகாந்திரமே இல்லாமல் சிலரை பகைச்சிக்கிட்டு காரணமே இல்லாமல் சிலர் மேலே பகைச்சிக்கிட்டு விரோதமாக குடும்பத்தில் இருந்தீங்கன்னா உங்களை பாவம் ரொம்ப நேசிக்குது அந்த பாவம் என்ன பண்ணுமா உங்களை வந்து அவ்வளோ பின்தொடருமா நீங்கள் ஆண்டவரை பின்பற்றத விட நீங்கள் பாவத்தை ஆண்டுகளை ரொம்ப ட்ரை பண்ணுவீங்களாம் மேலே மேலே என்ன பண்ணுவீங்க அப்போது பாவம் செய்ய தொடங்கிடுவீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு தொடர்ந்து வாசிங்க காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் பாருங்களேன் இப்ப ஆண்டவர் பேசிட்டு போனே இப்ப காயினுக்கு ஒரு மனமாற்றம் வந்துருச்சு சரி நம்ம எப்படியாவது நம்ம தம்பி மேல பட்ட கோபத்தை மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றான் இவன் ஆபேலோடு பேசுறான் அன்பா பேசுறான் பேசிக்கொண்டே என்ன பண்றாங்க வயல்வெளியில இருக்கிறார்கள் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் திடீரென்னு உள்ளிருந்து அந்த பாவம் எழும்புது அந்த மன்னியாமை உள்ளே இருந்ததுனால
கொஞ்சம் மனம் மாறணும் ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படினோனு காயின் மனம் திரும்ப நினைச்சாலும் இருதயத்தின் வாசப்படியிலே படுத்த அந்த பாவம் அவனை ஆண்டு கொள்ள துவங்கி என்ன பண்ணுகிறது, அது வரைக்கும் நல்லா பேசி கொண்டிருந்த காயன் திடீரென்று தன் சகோதரனாகிய ஆபேல் மேல் பகையை காண்பிக்க ஆரம்பிக்கிறான். அவனை கொலை செய்தான். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு, அவனை கொலை செய்தான். எவ்வளோ சீக்கிரம் அந்த கசப்பும் அந்த பொறாமையும் அந்த எரிச்சலும் ஆண்டவர் எடுத்த ஒரு முடிவினாலே இவன் மேல் இவனுக்கு பகை வந்து விட்டது. சில நேரத்தில் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோங்க. சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை வந்து சில வித்தியாசமாக நம்மளை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளை நல்லா நம்மளை நடத்துவார். நம்மளை நல்லா நடத்துகிறதே சில நேரத்தில் நமக்கு சிலருடைய பகையை சம்பாரித்து கொடுத்துரும். அந்த மாதிரி நம்ம மேலே சிலர் பகையாக இருப்பார் என்று தெரிந்தால் நாம் அவர்களோடு கொஞ்சம் சற்று தூரம் இருப்பது நமக்கு நலமாக இருக்கும். இந்த பகையாய் நம்மக்கிட்ட வந்து பேச வராங்க பாருங்கள் காயன் மாதிரி. இவங்கள் உண்மையாய் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால், நாம் விவேகமாக இல்லை என்று சொன்னால் நம்மை அழிக்க அவர்கள் எத்தனிப்பால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் காயனாக இருக்கிறோமா? ஆண்டவர் சிலரை ஆசீர்வதிக்கிறாரு, ஆண்டவர் சிலரை உயர்த்துறாருன்றது நமக்கு பொறுக்காமல் அவங்க மேலே ஒரு பகை ஒரு எரிச்சலை கொண்டு வந்து அதனால் அவங்கள அழித்து போடுற அளவுக்கு நமக்குள்ளே பொறாமை பெருகிருச்சா? இதனுடைய காரணம் அந்த வீட்டில் தாய் தகப்பனுக்குள் துவங்கின அந்த பழி சொல்லுகிற குணம், ஆதாம் ஏவாளுக்குள் பழி சொல்லுகிற குணம் பிறந்ததினாலே அதே குணம் பிள்ளைகளுக்குள் வரும் பொழுது ஒருவரை ஒருவர் கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போய் விடுகிறது. இதை தான் நாம் எபிரேயர் 12:15 வாசிக்கிறோம், கசப்பெண்ணும் வேர் தொடங்கி அது முளைவிட்டு எழும்பி கொலைப்பாதகம் மட்டும் கொண்டு போய் விடுகிறதா இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் கசப்பெண்ணும் வேர் தொடங்கி இருக்கிறதா? நீங்கள் கசப்புக்கு இடம் கொடுத்து விட்டீர்களா? காரணமே இல்லாமல் யாரையாவது பகைத்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லது எப்பொழுதோ நடந்த ஒரு குற்றத்தையே மறுபடியும் சொல்லி சொல்லி உங்கள் முகநாடி வேறுபட்டு வேறுபட்டு நீங்கள் ஒருவரோடு பகைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் முகநாடி வேறுபட வேண்டாம், நீ உனக்குள்ளே இந்த எரிச்சல் இன்னும் பெருக வேண்டாம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே கசப்பும் வைராக்கியம் இருக்கிறதோ அங்கே சத்துருடைய சகல துர்க்குணம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வாதத்தை பெற அழைக்கப்பட்ட குடும்பங்களுக்குள்ளே ஆசீர்வாதம் இல்லாததற்கு முதல் காரணம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மன கேடு. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மன கேடு இருந்தாலே போதும் அது பிள்ளைகளுக்குள்ளே பகை விரோதம் கொலை பாதகம் மட்டும் கொண்டு போய் விடுகிறதா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இன்னும் ஒரு காரியத்தை எடுத்து பார்த்து நாம் வேகமாக கடந்து செல்வோம். ஆதியாகமம் 16:4-5 வாசிப்போம். எப்படி கணவன் மனைவிக்குள் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஒரு குடும்பம் உடையுது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது அப்படியே பிள்ளைகளுக்குள்ளேயும் வளருது, இதை நாம் பார்த்தோம். இது தொடர்ந்து குடும்பத்திலே வேறொரு உறவுக்குள்ளாய் நாம் போய் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 16:4. அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது ஆகார் கர்ப்பவதியானதை கண்டபொழுது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினான். தன் நாச்சியாராகிய எஜமாட்டியாகிய சாராளை அற்பமாய் எண்ணுகிறாள். அப்பொழுது சாராள் ஆபிரகாமை நோக்கி எனக்கு நேரிட்ட இந்த அநியாயம் உமது மேல் சுமரும். முடிஞ்சது கதை, அப்படியே இருப்போங்க. இங்கே ஆபிரகாம் ஆண்டவர்கிட்டருந்து வாக்குத்தத்தம் வாங்கினார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தை ஆபிரகாம் சாரா கிட்ட சொல்லும் போது சாரால் அவ்விசுவாசிக்கிறாங்க. இப்போ இந்த வீட்டில் இந்த கணவனுக்கும் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட ஒரே ஒரு பிளவு என்னென்னா அவ்விசுவாசம், ஒரு மனம் இல்லாமை. ஆபிரகாம் ஒன்று சொல்கிறாரு, சாரால் அதை கேட்டுட்டு அதுக்கு ஒத்து போகாமல் அது போலவே வேறு ஒரு ட்ராக்கை இவங்களே உருவாக்குறாங்க. இப்போது சும்மா இருந்த ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாங்க, ஆஹா எனக்கெல்லாம் குழந்தை பிறக்காது, இந்தா என்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார உமக்கு தரேன், அவளோடு சேரும், அவள் நிமித்தமாவது என்னுடைய வீடு கட்டப்படட்டும். ஆண்டவர் சொன்னார், எப்பாப்பா உன் வீட்டில் பிறக்கிற வேலைக்காரம் பழலாம் உன் பிள்ளை இல்லை,
வேலைக்காரனுக்கு பிறக்கிறது உனக்கு பிள்ளை இல்லை, உனக்கு வேற பிள்ளையும் கிடையாது, உனக்கு கொடுக்கப்பட்ட உன் மனைவி ஆகிய சாராள் கர்த்தர் அழகாக சொல்கிறாரு. ஆனால் சாரா சொல்கிறாரு எனக்கெல்லாம் பிள்ளை பிறக்காது. இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில நேரத்தில் கர்த்தர் கணவன் இடத்துல சொல்கிற காரியத்தை மனைவிங்க விசுவாசிக்காம கணவனுக்குள் கர்த்தர் வச்சிருக்கிற அந்த இருதயத்தின் வேண்டுதலையும் அந்த இருதயத்தின் நடத்துதலையும் மனைவி புரிஞ்சிக்காம கணவனை நேசிச்சு ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை மாற்ற நினைக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும். நல்லா கேட்டுக்கோங்க, புரிகிற மாதிரி சொல்கிறேன். சாராள் கணவனை வெறுக்கலை, சாராள் கணவனை நேசித்தாள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அவிசுவாசித்தாள். புருஷனை நேசிக்கிறாங்க ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நம்பலை. அதை நம்பாமல் என்ன பண்ணுறாங்க, புருஷன் ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு புருஷனுக்கு இவங்க ஒரு புது பிளான் கற்று தர்றாங்க. இன்றைக்கி கூட சில ரட்சிக்கப்பட்ட மனைவி இப்படி தான் பண்ணுறாங்க. வீட்டில் புருஷனை ஆதாயப்படுத்திக்கணும் ஆனால் கர்த்தர் வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. மனைவியே, உன் புருஷனை உனக்கு கொடுத்தது கர்த்தர், உன் புருஷனை நீ பிரியப்படுத்துறதை விட கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நீ விசுவாசமாக இருந்தால் புருஷனையும் நீ ஆதாயப்படுத்துவ, கர்த்தருடைய ஆசீர்வாதமும் வந்து உன்னை சேரும். நீ புருஷனை மதிக்காமல் கர்த்தர் வார்த்தையை விசுவாசிக்காம போனதுனால நீயே உன் குடும்பத்திற்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற மனைவியாய் போகிறாய். அதே போல என்ன பண்றாங்க, இந்த அம்மா சாரா என்ன பண்றாங்க, ஆகார கொடுக்கறாங்க. ஆபிரகாமும் வேறு வழி இல்லை, மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவரும் என்ன பண்றாரு, ஆகாரோடு திருமணம் செய்து கொள்கிறார். அதனாலே அவர்களுக்கு பிள்ளையும் கற்பம் தரித்து விட்டால் தகுதியே இல்லாத ஆகார் இன்றைக்கு அவளுக்கு இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் சாராளை மூலமாய் கொடுத்தார் என்பதை மறந்து போய் என்ன பண்ணுறா, ஆகார் தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணுகிறாள். ஆகார் எகிப்திய பெண், அவளுக்கு அன்பு பண்புலாம் தெரியாது, கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறாள். இன்னைக்கு கூட மனைவிமாரே, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள அவிசுவாசம் துவங்கிருச்சுன்னா, அது உங்களுக்கு உங்கள் கணவனுக்குள்ளே சில பிளவுகளை உண்டு பண்ணிடுச்சுன்னா, அந்த நேரத்தில் பிசாசு உங்களை வச்சே உங்கள் குடும்பத்தை கெடுக்க உங்களையே செயல்படுத்திடுவான். ஆகியாரே, மனைவிகள் ரொம்ப ஞானமாக என்ன பண்ணணும், கணவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் எப்பொழுதும் ஒரு மனம் மட்டும் கெடாமல் உங்களுக்கு விருப்பமே இல்லாத காரியம், இல்லை உங்களால் நம்பவே முடியாத காரியம், உங்களால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியலனாலும் புருஷன் சொல்கிறான்ற ஒரு காரியத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தாலே போதும், உங்களுடைய ஸ்தானம் உங்களுடைய கூடு காப்பாற்றப்படுங்க. சில நேரங்களிலே நீங்கள் அவசரமாய் அதிக பிரசங்கிதனமாய் உங்களுக்கு கர்த்தரை விட சில ஆலோசனைகள் தெரியும் என்று எடுக்கிற சில முடிவுகள் உங்களை உங்கள் கணவனுக்கும் நடுவே தேவையில்லாத அசுத்தமான காரியங்களை பிறப்பிக்க வேர் வகுத்துவிடும். ஆகையாலே மனைவிகள் கர்த்தருக்கு பயந்து, அவர் வார்த்தைக்கு பயந்து, கணவன் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரையும் கணவனையும் கனம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ ஆகார் என்ன பண்ணுறா பாருங்கள், அவளுக்கு கிடைச்ச இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த இந்த எஜமானியை அசட்டை பண்ணுறான். இப்போ ஆகார் சாராளுக்கு ஒரு தீமை செய்கிறான். இப்போ ஒன்று பேதுரு 3:9 சாரா என்ன பண்ணிக்கக்கூடாது, தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனம் பண்ணிக்கக்கூடாது. சாரா ஆகாருடைய பார்வையில் அற்பமாக எண்ணப்பட்டபடினால சாரால் உடனே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எனக்கு நேரிட்ட இந்த அவமானம் உண்மை வந்து சாரும். இவன் சைலண்ட்டாக இருக்கிறார் ஆபிரகாம் ஐயா, ஒன்றுமே தெரியாமல் சைலண்ட்டாக இவர் பாட்டு இருந்தார், இவங்க ஒரு வேலையை பண்ண சொன்னாங்க பண்ணார், இப்போ பிரச்சனை இவர் மேலேன்றாங்க. என்ன சொல்லி சொல்கிறாங்க வாசிங்க, என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவே நின்று நியாயம் தீர்ப்பாராக. அடுத்த வசனம், அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார். புருஷ மனைவிக்குள்ள இந்த உறவுக்குள்ள வேற யார் நுழைஞ்சாலும் கணவன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மனைவி கிட்ட சொல்லி, அம்மா நீ தான் இவங்களை உள்ளே கொண்டு வந்த, நீயே டீல் பண்ணிக்கோ. இதை தான் ஆபிரகாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா இதை இவர் சொல்லலைன்னா இவர் எடுக்கிற வேற எந்த முடிவாக இருந்தாலும் அது சாராள் மேலே பண்ணுற பிரச்சனையாக தான் இருக்கும். சாராள் பிரச்சனை பண்ணக்கூடாது. சாராளுடைய பலவீனத்தை ஆபிரகாம் புரிஞ்சுக்கிட்டாரு, விவேகமாக ஒன்று பண்ணுறாரு, கர்த்தரெல்லாம் கேட்க மாட்டேன், நீ தான் கொடுத்த நீயே டீல் பண்ணு. சில நேரத்தில் மனைவி ஒன்று பண்ண சொல்லுவாங்க, அதனால ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போது புருஷன் என்ன சொல்லலாம், அம்மா
இந்த பிரச்சனைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் சொன்னதுக்கு விரோதமாக நீ ஒரு பிளான் போட்ட, இப்போ நீயே அதை டீல் பண்ணுனு மனைவி கிட்டையே ஒப்பு கொடுக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு தீர்வு என்று கர்த்தருடைய வார்த்தை கணவனாகிய நமக்கு புருஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. சில காரியத்தில் புருஷங்க அழகாக என்ன பண்ணோன்னா மனைவி கிட்டவே எதை கொடுத்துடணும், அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிவிட்டு மனைவியை பிளஸ் பண்ணணும். நீ நல்லா இருமா, நீ ஆசீர்வாதமாக இருமா, நீ கேட்டதானே நான் எதுவுமே சொல்லமா, இப்பொழுதும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ என்ன பண்ணுறியோ பண்ணு சொல்லி அழகாக ஒப்பு கொடுக்குறாருங்க. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவளை என்ன பண்ணுறாங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது சாராய் அவனை கடினமாய் நடத்தினபடி உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, என்னை அசட்டப் பண்ணுற, இப்போ நான் அவனுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லேயே இப்போ நீ ஓட போகிறப்பார். இது ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு ஏற்ற ஒரு அடையாளம் கிடையாதுங்க. அதுக்கு தான் ஆபிரகாம விசுவாசத்தின் தகப்பண்ணார். இந்த அம்மாவை பார்க்குறாரு, ஆண்டவர் விசுவாசமாக புடமிடுறாரு, என் வார்த்தை நீ செவி கொடுக்கல, இப்போ உன்னையே வச்சு நீயே போட்ட பிளானை நீயே கெடுக்க வைக்கிறப்பான்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்குள்ள அந்த கோபம் வந்து அந்த பகை வந்த அந்த அந்த ஒரு எரிச்சல் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பொம்பளை போட்டு பாடுபடுத்துகிறாங்க. வாசிங்க, சாராய் ஆகாரை கடினமாய் நடத்தினபடினால் அவள் அவனை விட்டு ஓடி போனாள், அவள் அவ்விடம் விட்டு ஓடி போறாள். இந்த அளவுக்கு இந்த அம்மா பிரச்சனை பண்றாங்க. சில நேரத்தில் மனைவிகள் செய்கிற புத்திகீனமான செயலை என்ன பண்ணும் தெரியுமா, இவங்களா சேர்த்துக்கிற உறவெல்லாம் இவங்களா அடிச்சு தோர்த்துற அளவுக்கு வச்சிருவாங்க. புருஷன் அப்புறமா சொல்வார், நானா கேட்டேன், நானா சொன்னேன், நானா இதை வச்சேன், நீயே பண்ண நீயே பண்ண. ஆனால் இந்த மனைவி கிட்ட ஒரு பிரச்சனை நடத்தினா சில நேரத்தில் அவருடைய தவறை ஒத்துக்காம பழியை தூக்கி புருஷன் மேலே போட்டுருவாங்க. அதுதான் பைபிள் கற்றுக் கொடுக்குது. புருஷன் மேலே சில நேரத்தில் அபாண்டமாக பழி வந்து சேரும் இந்த மனைவியுடைய புத்தீனமான செயலாலேயே. அதற்கு புருஷர்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, கர்த்தர் சொன்னதை நான் அப்படி தான் செய்வேன், நீ கர்த்தர் வார்த்தைக்கு விரோதமாக போகக்கூடாதுன்னு சாராள ஒரு கண்டிப்பு கண்டிச்சிருந்தாருன்னா ஆபிரகாம் தப்பிச்சுட்டு இருப்பார். ஆபிரகாம் அங்கே ஒரு இடத்துல தான் ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாருன்னா மனைவியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துட்டார். இதிலிருந்து புருஷங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, கர்த்தர் சொன்னார்னா அவர் வார்த்தை சொன்னதுன்னா சொன்னது தாங்க, அது மனைவியாகவே இருந்தாலும் ரொம்ப தலையில் தூக்கி வச்சு ஆடக்கூடாது. ஒரு லிமிட்டில் வச்சு அவங்க லிமிட்டில் அவங்க நிறுத்திடணும். கர்த்தர் தாமா எனக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தாமா மனைவியாகிய நீயாக இருந்தாலும் சொல்லி ஆபிரகாம் அப்படி செய்திருந்தார்னா இந்த இடத்துல இந்த பிரச்சனையே உருவாயிருக்காது, இஸ்மவேலுன்ற ஒரு கோத்திரம் உருவாயிருக்காது, இன்றைக்கு உலகத்தினுடைய பல தீவிரவாதத்திற்கு துணை போகிற ஒரு மதமே உருவாயிருக்காது. என்ன பண்ணுறது, ஆபிரகாம் கர்த்தரை விட தன் மனைவிக்கு அதிகம் இடம் வைத்ததினாலே ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இது. இது தொடர்ந்து நடக்குது பாருங்கள். இந்த ஆகார் தப்பித்து ஓடுறா, வனாந்திரத்தில் இருக்கிறா, அங்கே பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாமல் அழுகுறா. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அந்த பிள்ளையை காப்பாற்றி திரும்ப போய் உன் நாச்சியாருடைய கை கீழ் அடங்கின்னு அனுப்புறா. சாரா நினச்சா பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஓடி போயிட்டானே, ஆனால் பிரச்சனை முடியல. திரும்ப கர்த்தர் அனுப்பிச்சு வைக்கிறாரு. 16வது அதிகாரத்தில் ஆரம்பித்து 21வது அதிகாரம் வரைக்கும் பிரச்சனை போயிட்டுருக்குது. ஏறக்குறைய 5 அதிகாரமாக பிரச்சனை போகுது. இந்த 5 அதிகாரன்றது எத்தனை வருஷம்னா, அப்பொழுது இஸ்மவேலுக்கு 13 வயசு. 13 வருஷ பிரச்சனையே ஆண்டவர் 5 அதிகாரத்தில் எழுதுகிறார். 13 செகண்டில் பண்ண தப்புக்காக சாராள் 13 வருஷம் தலைவலியை அனுபவிக்கப்பட்டுறாங்க. மனைவி ஆகிய ஸ்திரீகள் சில நேரத்தில் அவசரமாக எடுக்கிற சில வினாடிகளில் ஏற்படுகிற புத்தீனமான செயல்கள் பல வருடங்கள் கணவன் மனைவி என்ற உறவுக்குள்ளே விரிசல்களாய் போய்விடுகிறது. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள், புருஷரை கனம் பண்ணுங்கள். புருஷன் கர்த்தரால் நடத்தப்படுகிறவனாக இருந்தால் கர்த்தர் சொன்னதற்கு அப்படியே செவி கொடுங்க, இல்லைனா 13 வருஷ பிளவுக்கு நீங்களே காரணமாக மாறிடுவீங்க. அது உங்களுடைய பயமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பலவீனமாக இருக்கலாம். புருஷர்களே, மனைவி என்னதான் அழகாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள எவ்வளோதான் கனம் பண்ணாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மிஞ்சி, கர்த்தருடைய ஆலோசனைக்கு மிஞ்சி மனைவியை கூட நீங்கள் அதிகமாக நேசித்தால் 13 வருடங்கள் பிளவுகளுக்கு நீங்கள் வழிவகுக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். 21 அதிகாரத்தினுடைய 7-8 வசத்தை வாசிக்கும் போது இஸ்மவேல் 13 வயதாக இருக்கிறான். அப்பொழுது தான் சாராள் பிள்ளை பெறுகிறாள். சாராள் பிள்ளை பெற்று அவளுக்கு ஈசாக் என்று பெயர் வைத்து அவள் பிள்ளைக்கு பால் கொடுக்கிறதை அந்த இஸ்மவேலும் ஆகாரும் கிண்டல் செய்கிறார்கள். கிழவிக்கு பிள்ளை பிறந்ததென்று கிண்டல் செய்கிறதினாலே நான் என் புருஷனே என்னை கிழவின்னு சொல்லலை, இவளும் இந்த அடிமை பையனுக்கு பொண்ணுக்கு பிறந்த பையனும் என்னை பார்த்து கிழவின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கோபத்தில் என்ன பண்ணுறா, ஆபிரகாம்கிட்ட திரும்ப வந்து பிரச்சனையை உருவாக்குறா. இப்போ ஆபிரகாம் முடிவெடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தாச்சு.
ஏன்னா இவர் ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு, போனாங்க வந்தாங்க, திரும்ப கர்த்தரே கொண்டு வந்துட்டார் பிரச்சனையை. சில நேரத்தில் கர்த்தர் பிரச்சனையை முடிக்க மாட்டாருங்க, திரும்ப இழுத்து உள்ளே விடுவார். ஆகார் ஓடி போயிட்டா பண்ண பிரச்சனை, ஆனால் கர்த்தனா கூட திரும்ப வந்து உட்காருன்னு சொல்லிட்டு ஒரு வருஷ பிரச்சனையை 13 வருஷம் பிரச்சனையாக மாற்றுறாரு. ஏன்னா சிட்சிக்கிற ஆண்டவர். இன்றைக்கி கூட எத்தனை பேர் வீட்டில் எத்தனை வருஷமாக என்னென்ன ப்ராப்ளம்ன்றதை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அது யாரால் வந்துச்சோ, அவங்க தேவனோ ஒப்புறமாகணும், தீமை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி மற்றவங்க மேலே பழி போடுறத விட்டுட்டு நான் தான் இந்த தீமைக்கு காரணன்றதை புரிந்து கொண்டு தீமைக்கு தீமை செய்யாமல் அதை சமாதானமாக எப்படி முடிச்சு வைக்கணுமோ. போன தடவை துருத்தி விட்டாங்க, கர்த்தர் திருப்தி அனுப்பிச்சார். ஆனால் 21 அதிகாரத்தில் ஆபிரகாம் இஸ்மவேலுக்கும் ஆகாருக்கும் நிறைய பொருளையும் செல்வத்தையும் ஒரு பங்கையும் கொடுத்து பிளெஸ் பண்ணி அனுப்புகிறார். போங்கடா போய் சமாதானமாக நல்லா இருங்கன்னு அனுப்பினார். போன தடவை தப்பிச்சு போனா கர்த்தர் பார்த்தார், ஏன் ஒரு அடிமையாக இருந்தாலும் ஏன் அவள் தீமையை சகிக்க வேண்டும். ஆபிரகாம்கிட்ட சொல்லி அவளை திரும்ப சேர்த்து அந்த அம்மாவை நல்லா வச்சு அந்த பிள்ளை வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அப்புறமா பிளெஸ்ஸிங்ஸை கொடுத்து அனுப்புகிறாரு. ஏன்னா ஈசாக்குக்கு ஒரு ஆபத்து பின்னாடி வரக்கூடாது என்று சொல்லி. இன்றைக்கு கூட சில நேரத்தில் கணவனு மனைவிமா சில நேரத்தில் அவசரமாக எடுக்கிற முடிவு பிள்ளைங்களுக்கு தலைமுறைகளுக்கு பிரச்சனையாய் மாறிவிடும். இதை புரிந்து கொண்ட தாய் தகப்பன் என்ன பண்ணும் தெரியுமா, ஐயோ இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டோன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இது பழியாக நிந்தையாக நிற்கும் என்றதை புரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு அந்த நிந்தை பழி சாபம் வரக்கூடாதபடிக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் அப்படி சபிக்கக்கூடிய பழிக்கக்கூடிய பகைக்கக்கூடிய வெறுக்கக்கூடிய ஆகார் இஸ்மவேலை போல நம்ம பிள்ளைகளுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இருதயம் குளிரத்தக்கதாய் நன்மை செய்து அனுப்பி வைக்கிறது தான் வேதம் காட்டும் வழியாக இருக்கிறது. தீமைக்கு தீமை செய்து விடாதே. நீ செய்தாலும் தேவன் நன்மை செய்கிறவராய் இருந்து நீ தொறுத்து அனுப்பிச்ச நினைச்சங்களை திரும்ப கூப்பிட்டு வச்சு நன்மை செய்கிற வரைக்கும் அவர் காப்பாருன்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. அல்லேலூயா. ஆபிரகாம் பிரச்சனைக்கு முடிவு கட்ட நினைச்சார், ஆனால் சொன்னார் நன்மை செஞ்சு அனுப்பிச்சு வையா. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தீமைக்கு தீமை செய்து விடாதபடிக்கு நாம் தீமைக்கு நன்மை செய்கிறவளாக நாம் மாற வேண்டும். உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை செய்கிறவங்க போல வந்து தீமை செஞ்சால் கூட நீங்கள் யாராகணும் தெரியுமா, திரும்ப அவங்களுக்கு நன்மை செய்து அனுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். சாராளை போல உதாசீனத்திற்கு உதாசீனம் செய்து விடாதபடிக்கு தீமைக்கு தீமை செய்து விடாதபடிக்கு ஆபிரகாமை போல அது தீமையாகவே மாறினாலும் அதை நன்மையாய் மாற்றி கொடுக்கிற அளவுக்கு நன்மையாய் எல்லாவற்றையும் முடிய செய்து சமாதானத்தோடு எல்லாவற்றையும் முடிக்கிற ஒரு நிதானமுள்ள ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு மனுஷனாய் புருஷனாய் இருக்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யாமல் உதாசீனம் உதாசீனம் செய்யாமல் அவர்களை விரட்டாமல் அவர்களை ஒரு காலம் வரைக்கும் வைத்து போஷித்து பராமரித்தவர்களுக்கு நன்மை செய்து அவர்களுக்கு ஏற்ற ஒரு பங்கையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவர்கள் இருதயம் மகிழ நன்மைகளாலே நாம் செய்யும் பொழுது அன்றைக்கு ஆகாரும் இஸ்மவேலும் நிச்சயமாக ஈசாக்கையும் சாராளையும் வாழ்த்தி சொல்லியிருப்பாங்க நல்லா இருங்கன்னு சொல்லி. அன்னைக்கு வனாந்திரத்தில் விட்டுருந்தா சபிச்சிருந்திருப்பா ஆகார், என்னையும் என் பிள்ளையும் அப்படி சாகடிச்சியே சாராளே, நீயும் உன் பிள்ளை ஈசாக்கும் செத்து போடணும்னு சபிச்சிருப்பா, இல்லை பிள்ளையில்லாமல் சாப்போன்னு சபிச்சிருப்பா. அதெல்லாம் ஒரு பெண் செஞ்சுருப்பா, ஏன்னா அவள் எகிப்திய பெண், நிச்சயமாக சபிச்சிருப்பா. அந்த சாபம் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சாபங்களெல்லாம் போக்கி நன்மையாய் மனம் குளிரத்தக்கதாக ஆபிரகாமும் சாராளும் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆகாரும் இஸ்மவேலும் சபித்து விடாதபடிக்கு சபிக்கிறோட இருதயம் மகிழத்தக்கதாய் நன்மை செய்து அனுப்பி வைக்க தேவன் ஆபிரகாமுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஞானத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அவர்களுக்கு வழிகாட்டினதைப் போல உங்களுக்கும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கொள்கிற வழிகளை கர்த்தர் கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். காயனைப் போல யார் மேலேயும் கோபமாய் பகையாய் முகநாடி வேறுபட வேண்டாம், அது கொலைப்பாதகம் வரைக்கும் கொண்டு போகும். பாவம் வாசப்படியில் படுக்காதபடிக்கு பகையை விரட்டி சகோதர அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். கசப்புகளை மறந்து தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்து அவர்களை மனமாற வாழ்த்தி அனுப்புகிற ஆபிரகாம் சாராள் ஈசாக்கை போல நாம் மாறுவோம். நமக்கு கர்த்தர் நன்மை செய்கிறாகவும்
நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க தக்கதாய் நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல மற்றவருடைய இருதயம் மகிழ்ந்து ஆசீர்வதிக்க தக்கதாய் நாம் வாழ கர்த்தரை வழிநடத்துவாராக. கர்த்தர் உங்களோட ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையினை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் உம்மில் நிலைத்திருந்து உமக்கு நாங்கள் சாட்சியாய் வாழ ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருக்க, மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படிய, புருஷர் மனைவியை கனம் பண்ணி விவேகத்தோடு அவர்களை புரிந்து அவர்களுக்காய் ஜெபித்து ஒருவருடைய ஒருவருடைய ஜெபம் தடைப்படாதபடிக்கு ஜெபத்திலே தாங்கி நடத்துகிற ஜெபிக்கிற கணவன் ஜெபிக்கிற மனைவியாய் சபை பிள்ளைகளை நடத்துங்க. ஜெபிக்கிற கணவன் மனைவியாய் இருக்கும் பொழுது பிள்ளைகளும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் வளர உதவி செய்யுங்க ஐயா. ஆபரகாம் சாராளை போல ஆண்டவரே ஒருவரை ஒருவர் நித்திய ஜீவன் வரைக்கும் கிருபைகளை காத்து கொண்டு நடக்க ஒருவருக்கு ஒருவர் ஆதரவும் கனம் பண்ணிக்கொள்ள முந்தி கொள்ள ஆண்டவரே மேன்மை பாராட்டுகிறவர்களாய் ஒருவர் ஒரு கணவன் மனைவிக்குள்ளும் அன்பையும் சமாதானத்தையும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த கிறிஸ்து எதிர்பார்க்கிற இந்த பிரமாணத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்க. ஆதாம் ஏவாளை போல பழித்து பகைத்து கொண்டு அந்த பழியும் பகையுமே பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே கசப்பும் வைராக்கியமும் விரோதமாய் மாறி காயன் ஆபேலை கொன்றதைப் போல எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய புத்தியீனமான செயலினாலே அவர்களுக்குள் கசப்பு விரோதம் பெருகாதபடிக்கு எங்கள் பிள்ளைகள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற எங்களைப் போல நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற கணவன் மனைவியாய் வாழ்ந்து பெற்றோராய் வாழ்ந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நல்வழியை காட்ட எங்கள் பிள்ளைகள் சகோதர சிநேகத்திலே நிலைத்திருந்து அவர்களுடைய எதிர்காலங்கள் சகோதர அன்போடு பெருகுவோம் ஆண்டவரே. அவர்கள் வாசப்படியிலே பாவம் அல்ல அவருடைய வாழ்விலே ஆசீர்வாதம் வந்து தேவனுக்கு பயந்து கற்பனைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தத்திற்கு என்று சாட்சியாய் ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் உண்மையாய் வாழ்ந்து தேவையில்லாத எந்த நபரையும் குடும்பங்களுக்குள்ளே அதிகமாய் நுழைத்து பிரச்சனைகளுக்கு வழிவகுக்காதபடிக்கு எல்லாவற்றையும் ஒழுக்கத்தோடும் விவேகத்தோடும் நிதானத்தோடும் செயல்படவும் ஆண்டவரே. ஏற்பட்ட பகை கசப்பு வைராக்கியங்களுக்கு சாபங்களுக்கு சம்பாதிக்காதபடிக்கு அவைகளுக்கு நன்மைகளை செய்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் வாழ எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்வீராக. இந்த கிருபை சமாதானம் பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பங்களோட வீடுகள் வழிநடத்துவதாக. நாங்கள் மறுபடியும் சீக்கிரமாய் சந்திக்க கூடி ஆராதிக்கிற நாட்களை கர்த்தரின் சமீபாய் கொடுக்கப்பட நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே பெரிய காரணத்தை செய்யுங்க. ஒவ்வொருடைய வீடுகளும் குடும்பங்களும் ஆசீர்வாதத்தை பெற அழைக்கப்பட்டோம் என்று அறிந்து குடும்பத்திலே ஒருவரையும் ஒருவர் ஆசீர்வதிக்கிறவர்களாய் வழிநடத்துவீராக. குடும்பங்களில் இதனுடைய ஆசீர்வாதம் வந்து வழிநடத்துவதாக. இயேசு நாமத்தில் ஒருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தோட ஐக்கியமும் ஆலோசனையும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் அவருடைய வரவேற்கிறது காப்பதாக, ஆமேன். அலேலூயா, அலேலூயா, அலேலூயா. கர்த்தர்கள் ஒருவரை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர்கள் ஒவ்வொருவரை ஆஸ்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் ஒவ்வொருவரை ஒருவரும் மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிங்கள். கர்த்தர் நாம் யாரோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.